வணக்கம் ஐயா, குருவே சரணம். என்னங்க ஐயா வணக்கம். ஐயா குருவே சரணம். ஐயா குருவே சரணம், வணக்கம். ஐயா, இப்போ வள்ளலார் சொன்ன தத்துவங்கள் இருக்குல்ல ஐயா, 36 அதற்கு மேற்பட்டு 7 படிகள் இருக்கட்டா சொல்றாங்கல்ல ஐயா, அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா ஐயா? கிளியரா கேளுங்க உங்க க்வெஸ்சன். 36 தத்துவங்கள் கடந்த பிறகு 7 படிகளை கடந்த பிறகுதான் முக்தி அடைய முடியுன்ற மாதிரி சொல்றாங்க ஐயா. அந்த படிகள் அதெல்லாம் மறந்துருங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், வெளியில எது சொல்லி இருந்தாலும் உருப்படுறதுக்காக ஒரு மேட்டர் இருக்குன்னா அது மெய் ஞானம் தான். அப்ப உருப்படுறதுக்காக இருக்கக்கூடிய மெய் ஞானத்துல படிகள் கிடிகள் நல்லது கெட்டது வாசிகி சி ஜீவசக்தி ஜீவன் பிராணன் சொல்றது பூரா உள்ளதான், எதுவுமே வெளியே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வள்ளலார் வந்து இப்ப வந்து திருமுறைகள் 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை 7ஆம் திருமுறைன்னு எழுதிட்டு போறாருன்னா, அவர் எழுதினது எதை பத்தி எழுதினாரு? வெளியில இருக்கிற மரம் காடு செடிகள் கொடிகள்னு அவர் பேசினாரு, அதெல்லாம் பேசல. அவரு உள்ளுக்குள்ள இருந்த இப்ப சைவ சித்தாந்தங்கள்ல ஒரு துரியம் தான் சொல்லப்படுது. ஆனா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் ஒருபடி மேல போய் அடுத்து என்னென்ன துரியம் இருக்குன்றத சொல்றாரு. தீபதுரியம் வரதுரியம் சிவதுரியம் மூணு துரியம் சொல்றாரு. நமக்கு தெரிஞ்சது ஒரு துரியம் தான், ஆனா திருமூலர் எப்படி சொல்றாரு, மூணு துரியம் சொல்றாரு. ஜீவதுரியம் வரதுரியம் சிவதுரியம். ஆனா வள்ளலாரு ஒருபடி மேல போய் அவர் பாருங்க வேற லெவல் பேசுறாரு. இன்னும் ஒருபடி மேல போய் திருமூலரை மிஞ்சிட்டாரு, திருமூலரை தூக்கி சாப்பிட்டாரு. சுத்த சிவதுரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றாரு. அது பாருங்க அவர் எவ்வளவு தூரம் போயிருக்காரு பாருங்க. அவ்வளவு தூரம் எல்லாம் எல்லாராலாம் போக முடியாது. நான்வெஜ் இல்லாம வெஜ் ஃபாலோ பண்றவங்களால மட்டும்தான் சுத்த சிவதுரியம் போக முடியும். சுத்த சிவதுரியத்துக்கு மேல ஒண்ணு சொல்றாரு வள்ளலார், வேற லெவல் இல்லையா? துரியாதிதம் துரியம் துரியாதிதம் சொல்றீங்க. ஆனா இந்த துரியத்துக்கு மேல மூணு, அதுக்கு மேல ஒண்ணு, அதுக்கப்புறம் துரியாதிதம், இது எல்லாத்துக்கும் மேல அருப்பெருஞ்சோதிங்களேன்றாரு. அப்ப அவரே என்ன சொன்னாருன்னா, தியரிய மற எவ்வளவு நேரம் பயிற்சி பண்ணுனா நான் கேள்வி கேட்பேன், எதுக்கு நமக்கு எத்தனை படிநிலை போகணும், எத்தனை படிநிலை இறங்கணும், லெப்ட் திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமா, வண்டியே ஏறி உட்கார்ந்து வண்டியை மோட்டரை ஸ்டார்ட் பண்ண அது வாட்டுக்கு போகுது. ஒன்ஸ் இது போகுது அப்படின்னா ரிட்டர்ன் ரிவர்ஸே கிடையாது. கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட எனக்கு பதிலே தேவையில்லை, ஜாலியா இருக்கிறேன்றதான் ஞானம். புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. சில கேள்விக்கு பதில் தெரியலன்னா மண்டையை போட்டு பிச்சுக்க கூடாது. நல்ல வேலை இந்த கேள்விக்கு பதில் தெரியல, தெரிஞ்சிருந்தேன் மண்டையை போட்டு உடச்சிட்டு இருந்திருக்கும்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுருங்க சில விஷயத்தை. எல்லா கேள்விகளுக்கும் இப்போ தியரி போ, நான் உங்களுக்கு உங்களை ஒண்ணு நான் கேக்குறேன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் இப்ப தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஆன்மீகத்திலே நான் சொல்றேன்னே, நிஷ்காமிய கர்மா காமிய கர்மானா என்னன்னு தெரியுமா, நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து தியரியில வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது தெரியல அப்படின்றதுக்காக நீங்க ஞானி இல்லைன்னு ஆயிட மாட்டீங்க. உண்மைன்றது ஒண்ணுதான், என்ன எல்லாமே பொய்ன்றதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சவன் எல்லாருமே ஞானி தான். அப்ப ஞானில இருந்து எப்ப அவன் மனுஷன் ஆகுறான் கேவலமா? எப்பெல்லாம் இதை மறந்து கேவலமா மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றானோ அப்ப அவன் மனுஷன் ஆகுறான். ஞாபகம் எப்பவுமே வச்சிருக்கிறவன், எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கணமும் ஞாபகம் வச்சிருக்கிறவன் ஞானியா இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதுங்க ஐயா, புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வந்த மேட்டர்? புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுதுங்க ஐயா. அப்ப மேட்டர் என்ன சொல்றேன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது ஞானம் கிடையாது. டே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றதுதான் ஞானம். அப்படி சொல்ல முடியுமா? ஈகோ விட்டுட்டு நம்மளால சொல்ல முடியுமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னு எவனா சொல்ல முடியுமா? ஈகோல கை வைக்கிறது இல்ல, அது கத்தி வைக்கிற மாதிரி. இப்ப மகாவிஷ்ணு நினைச்சாருன்னா இப்பயே சட்டை பேண்ட் ஜட்டி எல்லாத்தையும் அவுத்துட்டு அம்மனமா கூட ஓடிடுவாரு, அது பிரச்சனை கிடையாது, அது மேட்டரே கிடையாது. ஆனா அவுத்துட்டு ஓடனா மறுபடியும் இந்த ஊர் வழியாவே மறுபடியும் வேலை இருக்கு, வர வேண்டியதா இருக்கு, அதான் பிரச்சனை இங்க எல்லாத்துக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க ஐயா. கழட்டி வைக்கிறதே பெரிய விஷயம் தான். முதல்ல மனம் வலிக்கும் தடுக்கும், வெளியில இருந்து பாக்குறாங்களேன்னு திங்க் பண்ணும். அதனாலதான் பெண்கள் இந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸ் வந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவங்களோட கான்சியஸ் ஃபுல்லா பாடியிலேயே தான் இருக்கு, நார்மலாவே ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. அப்ப என்னன்னா அவங்க பாடியை தாண்டி மனசை பார்க்க முடியாது, மனசை தாண்டி ஆன்மாவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அக்கம்மா தேவி மாதிரி, மதர் தெரசா மாதிரி, காரைக்கால் அம்மையார் மாதிரி, பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார் மாதிரி, ஆண்டாள் மாதிரி, சாரதா தேவி மாதிரி,
கஸ்தூரிபாய் மாதிரி இன்னும் பெண்கள் பாக்குறது இன்னும் நம்ம நாட்டுல நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் 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 உதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சொல்லுங்க வேற என்ன டவுட் உங்களுக்கு ஐயா? ஒரு சும்மா இருங்கன்றீங்க. ஐயா இப்போ ஐயா கிட்ட சும்மா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு சும்மா இருங்க. உலகமே பேசுறதுக்குதான் இருக்கு, நம்ம கிட்ட சும்மா இருக்கிறதுதான் ஆள் இல்ல, சும்மா இருங்க. ஐயா சின்ன ரெக்வஸ்ட் ஐயா உங்ககிட்ட, உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் பயன்பெறும் வகையில இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு தெளிவான டீடைல்டான ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், சொல்லியிருக்கேன் அதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். நம்ம என்ன பெரிய எந்த வாழ்க்கை வரலாறு வாழ்ந்து தள்ளிட்டோம் நம்ம, எங்க 2.5 வருஷம் வாழ்க்கை வரலாறு. நீங்க நீங்க இதை எப்படி கேட்கணும்னா கட்டுரை எப்ப எழுத போறீங்கன்னு கேட்கணும். ஒரு கட்டுரை ஒன்று எழுதி உங்களுக்கு சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஏப்பா என்னைய பார்த்து என்னையெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு என்னோட வாழ்க்கையை போய் வாழ்க்கை வரலாறுன்றீங்களே, எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாம ஜல சமாதி கங்கைக்குள்ள, ஒண்ணுமே தெரியாம வாயு கூட அப்படியே ஐக்கியமாகிறது, அப்படியே ஜீவ சமாதி ஆகிறதுன்னு இவ்வளவு அற்புதம் பண்ணவங்க மத்தியில நம்மளது வாழ்க்கை வரலாறுன்னு கேட்குறேன். இல்ல எங்களுக்கு ஐயா தான் என் குரு, குருவோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. நான் பல டைம் சொல்லிட்டேன், அவரவர் மனமே அவரவருக்கு குரு, நான் ஒரு வழிகாட்டி அவ்வளவுதான். குருவா நீ ஏத்துக்கணும்னா எங்க அப்பன் பிரம்மஞானி ஓம் தத் சத் ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் தான் உங்களுக்கு மிக சரியான குருநாதராக இருக்க முடியும். நான் யாரு இப்போதைக்கு அவரோட ரிசீவரா இருக்கிறேன் அவ்வளவுதான். நான் உண்மையாவே குரு தானா அப்படின்றது எப்ப தெரிய வரும் அப்படின்னா, எப்ப தெரியுமா தெரிய வரும், உண்மையாவே நான் குருவுக்கு ஒர்த்தான பீஸ் தான் அப்படின்றது எப்ப தெரிய வரும்னா, அது நம்மளா வச்சுக்கிற பட்டம்ல அவங்க கொடுக்குற பட்டம், அது எப்ப தெரியுங்களா வரும். இந்த பிரம்மஸ்ரீன்றது சித்த வித்தை ரொம்ப ப்ராப்பரா தீட்சை வாங்கினதுனால சிவானந்த பரமஹம்சர் வழியில நம்ம கொடுத்துட்டாங்க. ஆனா அது பிரம்ம வித்தைன்றதுனால ரொம்ப 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 ஒரு சில பேரை தான் தேர்ந்தெடுத்து அலைய விட்டுதான் கொடுப்பாங்க. வருஷ கணக்கா அழைச்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க, 5 வருஷம் 6 வருஷம் அழிஞ்செல்லாம் இன்னும் வாங்காதவங்க இருக்காங்க. அப்ப என்னன்னா அந்த வழியில வரும்போது இதெல்லாம் ஈஸியா வந்துடும். பட் ஒரு குருவோட பட்டம்ன்றது எப்ப அப்படின்னா, அது குரு இருக்கக்கூடிய காலத்திலேயே குரு அப்படின்ற லெவல்ல நம்ம சொல்றதுல வராது. இப்ப அகத்தியர் இருந்தாரு, அகத்தியரோட பெருமை எப்ப தெரிஞ்சு, போகர் இருந்தப்பதானே தெரிஞ்சது. போகர் தானே சொன்னாரு ஏன் குரு ஏன் குரு ஏன் குரு ஏன் குருன்னு சொன்ன போதான் அகத்தியரோட பெருமை என்னன்றது மக்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா அகத்தியர் வாழ்ந்தப்ப அகத்தியர் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி உங்க எல்லாரையும் மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு, நம்ம மதிக்காம தான் சுத்திட்டு இருந்திருப்பான். அவரை அவர் போனதுக்கு அப்புறம் ஐக்கியமானதுக்கு அப்புறம் ஆஹா அவர் அவ்வளவு பெரிய மகானான்னு சொல்லி போறது, பால் வைக்கிறது, பூஜை பண்றது. அப்புறம் போகர் இருந்தாரு, அப்புறம் புளிப்பாணி வந்தாரு. புளிப்பாணி போகர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறம் போகர் பெரிய ஆள் போலடா அப்படின்றது அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைக்கு தான் தெரியுது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியறது இல்ல. அப்ப புளிப்பாணினாலதான் போகருக்கு பெருமை, போகர்னாலதான் அகத்தியருக்கு பெருமை. மேட்ரு உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சதாயா. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நான் குரு தானான்றது எப்போ உண்மையாவே விளங்கும் அப்படின்னா, நான் ஒரு தரமான குறைஞ்சது ஒரு 1000 குருமார்களையா நான் உருவாக்கணும். ஏன் ஒரு குருவோட தகுதி என்ன தெரியுமா, எப்படி டிசைன் பண்ணிருக்கான் பாருங்க, கிரியேட்டிவா சூப்பரான பிளான் இருந்தா சொல்லலாம். உண்மையாவே ஒருத்தன் குரு தான்றது எப்ப தெரிய வரும்னா, அவங்க சீடர்கள் பவர்ஃபுல்லான ஆளுங்க பேசும்போது தான் மதிப்பீங்க, கரெக்டா? மகாவிஷ்ணு ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்க சொல்றதுனாலதான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட பெருமை இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வருது. ஆமாவா இல்லையா? ஓ அவர் ஏதோ மிகப்பெரிய ஞானி போல அப்படின்னு. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அவரை பத்தி யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி நான் உங்களை தரமா உருவாக்கிட்டேன்னு வைங்க, நீங்க என்ன பத்தி பேசுவீங்க என்னைக்கா, அது நல்லாதப்ப. மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, அது சின்ன பையன்தான்ப்பா, சினிமா துறையில இருந்தாருப்பா. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியலப்பா, ஒரு ஜீவ சமாதி போனாருப்பா, வாழ்க்கையவே திருப்பி விட்டாருப்பா அவர் குருநாதர். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சவருப்பா வீட்டுக்குள்ள உட்கார்ந்தவரு வெளியிலேயே போகலப்பா, ஒன்லி ஃபார் ஷூட்டிங், கேமரா முன்னாடி போறது, வீடியோ பேசுறது, வீட்டுக்கு வர்றது, தவம் பண்றது, இப்படியே வாழ்ந்து முடிச்சுக்கிட்டாருப்பா அப்படின்றது யாரு சொல்லி தெரிய வரும்னா, நீங்க சொல்லும் போதுதான் இந்த மகாவிஷ்ணுக்கு மதிப்பு பெருமை. ஆனா இது எப்ப தெரியுமா நடக்கும், இதுதான் மேட்ரு. நான் உண்மையாவே குவாலிட்டியான ஆளுங்களை உருவாக்கி இருந்தாதான் நீங்க என் பேரை சொல்லுவீங்க. நான் ஒரு தரம் இல்லாத தரங்கட்ட பீப்புள்ஸ் உருவாக்கி வச்சிருந்தேன்னா, பணம் காசுன்னு இருக்கிற மென்டாலிட்டியில இருக்கிறவன உருவாக்கி வச்சிருந்தா அவன் நான் தான் பெரியாருன்னு நினைச்சிட்டு சுத்திட்டு திரிவான். புரியுதா உங்களுக்கு? பல குருமார்கள் பேர் ஏன் வெளியில வர்றது இல்லை அப்படின்னா, ஒரு சில பேர் வாண்டடாவே வேணாம்னு முடிச்சுக்கிறாங்க. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தின் வயம் சிக்கிக்கும் போது அவங்களோட பெருமை
சீடர்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லாமையா இருக்கு, எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு, ஆனா உங்ககிட்ட எல்லாம் இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அது என்ன தெரியுமா, மிக உயர்ந்த ஞானம் அது. என்ன தெரியுமா அந்த மேட்ரு, நான் டக்குன்னு எல்லாத்துக்கும் தயாராயிருவேன், சாகிறது கூட நான் தயாராயிருவேன், அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் தூக்கி இருந்துட்டேன், அடுத்த செகண்ட் நான் தயாராயிருவேன். ஆனா உங்களால முடியாது, உங்களோட கமிட்மெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் பிரச்சனை எல்லாம் தடுக்கும், நான் அடுத்த செகண்ட் தயாராயிருவேன். மன அளவுலயும் உடல் அளவுலயும் எப்படியா இருந்தாலும் சரி, ஏன் மன அளவுல தூக்கி எரிஞ்சுட்டே என்னால முடியுது, உங்களால முடியல. அந்த தன்மைக்கு எப்ப நீங்க வரீங்களோ, நீங்க விட்டுட்டு வரணும்ன்ற கூட அவசியம் இல்லை, நீங்க அங்கேயே இருக்கலாம், அங்க இருந்துகிட்டே உங்களுக்கு தவம் சித்தியாகும். புரிஞ்சா புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுது ஐயா, புரிஞ்சுது ஐயா. சிறப்பு, மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி குருவின் பரிபூர்ண அருளாசியில் ஐயா. ஐயா ஐயா பிளஸ் பண்ணுங்க ஐயா. எல்லாம் அல்ல பரம்பொருள், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தொழில் மிக சிறந்து விளங்குமாறு ஆசீர்வதிக்கட்டும். உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும், பொருளாதாரம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி ஸ்ரீனிவாசா, நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. கொஸ்டின் வந்து பெருசா இல்ல, இருந்தாலும் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி கொடுத்த மாதிரி. ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த கண்ணை மூடி செய்யற பயிற்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து ஒரு 1/4 மணி நேரமா இல்ல 1 ஹவரா நம்ம வந்து அந்த குருவ மத்தியில நம்ம கவன குவிப்பு பண்றதும் சரி. ஆனா அது பண்ணும்போது என்னால முன்னாடி பண்ணவே முடியாது, கண் எரிச்சலா இருக்கும், கண்ணுல தண்ணி வரும், இல்ல ரொம்ப நேரம் கண்ணு பிளிங்க் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீம்லெஸ்ஸா பண்ண முடியுது. அட் த சேம் டைம் இப்ப நான் அந்த புருவ மத்தியில வந்து கவனத்தை வந்து குவிக்கும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஐப்ரோஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அதையும் மீறி நம்ம கரெக்டா எந்த இடத்துல ஃபோகஸ் பண்ணணும்னு சொல்றீங்க? அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்கவே வேண்டாம், கவனத்தை தப்பு தப்பா வைக்க ஆரம்பிங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே கரெக்டான இடத்துக்கு அதுவே போய் நிக்கும். அது வரைக்கும் வெயிட் மட்டும் பண்ணுங்க, டைம் கொடுங்க, அவசரப்படாதீங்க, ஓடாதீங்க. சரிங்க. அதே மாதிரி எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சு, எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஆன்மீகத்துல எப்பயுமே என்ன பண்ணணும்னா ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, அந்த டிப்பு பிடிக்கிற மாதிரி ரொம்ப கவனமா பிடிக்கணும், நண்டு பிடிக்கிற மாதிரி ஓடக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் அப்புறம் வள்ளல் பெருமாளோட சில ஒரு காணொலிகள் எல்லாம் பார்க்கும்போது அவர் கடைசி அவர் ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னதா சொல்லி யூடியூப்ல ஒரு காணொலி பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அந்த அவர் சொன்ன மொத்த காம்ப்ளிகேட்டடா சிம்பிளா நான் ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? வள்ளலாரே, வள்ளலார் மட்டும் இல்ல, திருமூலர், காலங்கிநாதர், அகத்தியர், போகர், புலிப்பாணி, எல்லாரும் சொன்ன ஒரு மேட்டர் சொல்லவா? ஒரே வார்த்தையில முடிக்கிறேன், எல்லாரும் சொன்னது சுழுமுனை மையம், அவ்வளவுதான். அது எது நான் சொல்லி கொடுத்துட்டேன், அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், அங்கே நில், அதாகவே மாறு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் கசகசன்னு உங்களுக்கு வந்து கண்டதை சுத்தி கண்டதுக்கு போய் வந்து இறங்கி லெப்ட் திரும்பி ரைட் திரும்பி நான் உங்களுக்கு இதான்னு சொல்லிட்டேன், நான் நீங்க போய் லேண்ட் ஆகிறது மட்டும்தான் வேலை. கண்டதை திங்க் பண்ணாதீங்க, ஏன் உங்களுக்கு மறுபடியும் குழப்பும் போது இதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்கு, அதை மட்டும் குடிங்க, எல்லாம் புடிச்சிருக்கீங்க. நீங்க நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோட அதை மட்டும் குடிங்க, எல்லாத்தையும் குடிச்சிருக்கீங்க, அதுக்குதான் கிளாஸ். புரியுதா உங்களுக்கு? மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் அப்புறம் வேற இப்போ ஓபனா ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இப்ப வேக்சின் போடலாமா வேணாமா கொரோனாவுக்கு? நானே போட, எனக்கு ஆக்சுவலா போடுறதுக்கு விருப்பம் இல்ல, போட்டா தான் வெளிநாடு டிராவல் பண்ண முடியும் போல. வெளிநாடுகள்ல ஒரு சில ஃபாலோவர்ஸ், சகோதர சகோதரிகள் கிளாஸ் வைங்கன்னு சொல்லி மெயில் அமைச்சிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறோம், சில தமிழ் சங்கங்கள்ல நீங்க வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு இருக்காங்க. சோ அங்க போறதுக்கு கொரோனா வேக்சின் சர்டிபிகேட் இருந்தா தான் போக முடியும், வேற வழி இல்ல, நானே போடத்தான் போறேன். போடுவதும் போடாததும் உங்க விருப்பம், இதெல்லாம் எனக்கு கேள்வி கேட்டு ஏப்பா கோர்த்துறீங்க? கோர்த்து விடல, இது நீங்க சொன்னா ஒரு ஒரு கருத்து வந்து. ஆமா, இப்ப எப்படிங்க, அடுத்து எலெக்ஷன் டைம் வரும், யாருக்கு போடலாம் நீங்க? தேவையாது எனக்கு, இல்ல நான் வேக்சின் தான் கேட்டேன். நானே பேசாம போடா போடா சூனா பானான்னு சொல்லி வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என் வண்டி ஏன் ரூட் மாத்தி விடுறீங்க? இல்ல எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்ப உங்களோட அபிப்பிராயம்னா உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, நீங்க சொல்ற நிறைய பேர் கேட்பாங்க, அதனால முக்கியமா அதுதான் தான் கேட்டேன். நான் சொல்றது என்னன்னா,
உங்களுடைய விருப்பம் தான், போடுறதுனாலும் போட்டுக்குங்க போட வேணாலும் விட்டுக்குங்க, உங்களுடைய விருப்பம். பட் இருந்தாலும் அதோட சைட் எஃபெக்ட்னு சொல்லும்போது சில பேருக்கு அது வருது இல்லையா, அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த இலுமினாட்டிஸோட வேலைகளை பத்தி ஒரு தனி ஒரு வீடியோவே நான் போடுறேன், பேசுறேன் கண்டிப்பா. ஒரு கிளியரான ஒரு வீடியோ இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்ற பேசுறேன், ஏன்னா யாருமே பேசலன்னா அப்புறம் யாரு தான் பேசுறது, பேசுறேன். இப்போதைக்கு இது முடிச்சுப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி, புண்ணியமா போட்டோம். இதுக்காகவே உங்க உங்களுடைய மொத்த குடும்பத்தையும் மொத்த சொந்தக்காரங்களையும் குருமார்கள் மொத்த பேரும் ஆசீர்வதிக்கணும். வாழ்த்துக்கு. நன்றி நன்றி. அடுத்து நெக்ஸ்ட் தேவிகா ஆரம் பேசுங்க. தேவிகா ரைஸ் ஹேண்ட்ஸ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை அமுத்தி வைங்க, அப்பதான் உங்களுக்கு உங்களோட பேரை கூட்ட முடியும். கேக்குதுங்களா? நான் கேக்குது, சொல்லுங்க தேவிகா. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்க வார்த்தையை ரொம்ப மதிப்பேன், அதனால உங்களை முதுமையோட தம்பி அப்படின்னு கூப்பிடணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லி கூப்பிட, இருந்தாலும் உங்களை தம்பின்னு தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனாலதான் நான் அப்படி கூப்பிடுறேன். நான் இப்ப வந்து ரெண்டு கான்ட்ரடிக்டரியான க்வெஸ்சன்ஸ் கேக்குறேன். ஒன்னு வந்து இது நான் முழு மனசாதான் கேக்குறேன், எனக்கு வந்து இனி பிறவியே வேண்டாம், நான் இறைவனடி சேரணும். இது வந்து மிகப்பெரிய பேராசை. இது இது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு ஹிண்ட் கொடுங்க, ஒரு தெளிவு கொடுங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஒவ்வொன்னா ஓகே. இறைவன் அடையிறதுக்கு வேற எந்த மார்க்கத்துக்கு நீங்க போனீங்கனாலும், வேற எந்த கிளாஸ்க்கு போனீங்கனாலும், வேற எந்த பயிற்சிக்கு போனீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி தருவாங்க. சொல்லி தருவாங்க, சொல்லி தர மாட்டாங்கலாம் கிடையாது. தாங்குவீங்களா மாட்டீங்களா இது எப்படி இது, ஏன்னா அவங்க வளர்ந்து வந்த விதம் அவங்க பயிற்சி வாங்கினது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் வாங்கி வந்த இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தையும் பாத்துட்டேன், சுலபமானதையும் பாத்துட்டேன். கஷ்டத்துல இருக்கக்கூடிய பெஸ்டையும் பாத்துட்டேன், சுலபமானதுல இருக்கக்கூடிய பெஸ்டையும் பாத்துட்டேன். சோ அதுல உங்களுக்கு நான் உபதேசமா கொடுத்துருக்கிறதே வேற லெவல் ஹைலைட் தான். நீங்க பயிற்சி வாங்கிட்டீங்களா இல்லையா? இல்ல, நான் வந்து கொஞ்சம் வருஷமா குந்தலினி யோகம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க வீடியோ பாப்பேன், உங்களோட ஃபாலோ நிறைய பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே பார்ப்பேன். அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி உங்க வீடியோ டெய்லி நிறைய பார்ப்பேன். நான் இது பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இன்னும் சில ஃபேமிலி சிச்சுவேஷன்னால நான் என்னால டிசைட் பண்ணவே முடியல. நான் பண்ணிட்டு இருக்கத தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பண்ணுங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் அதை அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, நீங்கதான் சொல்லணும். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிப்பேன். வர ஞாயிற்றுக்கிழமை 3:30 to 6 மூணு மணி நேரம் கிளாஸ், 9345780027 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஆபீஸ்ல இருந்து வாலண்டியர்ஸ் வந்து கிளாஸ் என்ன பண்ணணும் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்ன்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்க அந்த கேட்டகிரியில வரும்போது நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கு செக் பண்ணுங்க. ஓகே, அந்த குரூப்ல நான் இருக்கேன், அப்ப நான் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிறேன். ஆமா. ஓகே, ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து தாமரை இலை தண்ணீர் மாதிரி பற்று இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, சொல்லிருக்காங்க. நான் அப்படி இருக்கிறேன். ஆனா அந்த பிளட் ரிலேஷன்ஸ், அம்மா அப்பா ஹஸ்பண்ட் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அது கொஞ்சம் அறியாம அப்படியே 100% அதுக்குண்டான ரெமிடிக்கு போராடுங்க. மன லெவல மட்டும் அட்டாச்மெண்டா இருக்காங்க, எது நடந்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துருங்க. அது நடக்காம இருக்கிறதுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் உடல் அளவுல செஞ்சிருங்க, அவ்வளவுதான். இல்ல புரிஞ்ச மாதிரி இருக்கா? புரிஞ்ச மாதிரி இருக்கு, அதனாலதான் கேட்டேன். அதாவது மன அளவுல எது நடந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல நல்லா இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஏத்துக்குங்க மன அளவுல, அது உங்களை பாதிக்காது. ஆனா வெளியில அவன் நல்லா இருக்கிறதுக்காக எல்லா வேலையிலும் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க செய்யுங்கன்ற. புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. உடல் அளவுல அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பண்ணுங்க, நல்லா இருக்கிற மாதிரியே பண்ணுங்க. மன அளவுல எது நடந்தாலும் ஏத்துக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துக்குங்கன்ற. சரிங்க, புரியுது, இப்ப புரியுது புரியுது. சந்தோஷம், புரிஞ்சிருக்கும் நானும் நம்புறேன். இதுக்கப்புறமும் புரியல அப்படின்னா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், வேற எப்படி புரியும். இல்ல இல்ல, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்கவுங்க வாங்கி வந்து வரம் அவங்கவுங்க அனுபவிக்கட்டும், நம்மளால என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியே வளர்த்து சொல்றீங்க, வளர்த்துக்கிறேன். அதாவது அனுபவிக்கட்டும் அப்படின்னு விட்டுறாம இந்த உயிர் தேறி வரட்டும், கடை தேறி வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டாம். ஒரு இன்னைக்கு வந்து ஓபன் வீடியோல
ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது மிகப்பெரிய ரகசியம். வேண்டுனா கிடைக்கும், சத்தியமா கிடைக்கும். என்ன வேண்டுனீங்கனாலும் உடனே கிடைக்கும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, நீ உங்களுக்காக வேண்டிங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க அடுத்தவங்களுக்காக வேண்டுனீங்கன்னா உடனே கிடைக்கும் அவங்களுக்கு. அப்ப நீ இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. கண்டதை வேண்டக்கூடாது. கண்ட கண்ட ஆளுங்க படக்கூடிய கஷ்டத்துக்குலாம் வேண்டக்கூடாது. சேட்டை பண்ணதுக்காக அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. துன்புறுத்தனம் பண்ணவங்க நிறைய இருப்பாங்க. உண்மையாவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளு, நல்ல குவாலிட்டியான ஆளா இருக்கான், தரமான ஒரு ஆளா இருக்கான் அப்படின்னா இந்த உயிர் கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி நீங்க மனமுறிய அங்கேயே கண்ண முடிக்கங்க. புருவ மத்தி அங்கேயே புருவ மத்தியத்துல ஒரு வேண்டுதல் வைங்க. இறைவன் உள்ளதான் இருக்கான், கோவிலுக்கு எல்லாம் போக தேவையில்லை. படுத்துட்டு இருந்தாலும் வேண்டலாம், நின்னுட்டு இருந்தாலும் வேண்டலாம், கார் ஓட்டிட்டு இருந்தாலும் வேண்டலாம், டூ வீலர்ல போனாலும், அப்படியே கவனத்தை மட்டும் புருவ மத்தி கொண்டு போய்க்கீங்க. இந்த உயிருக்கு நல்ல புத்தியை கொடு, சீக்கிரம் நல்லா நடக்கணும், இந்த உயிரோட வாழ்க்கை நல்லா நடக்கணும். அதாவது இவனுக்கு 100 கோடி பணம் வேணும், இவன் இவ்வளவு சம்பாதிக்கணும், அவ்வளவு சம்பாதிக்கணும்னு நீங்க வேண்ட வேணாங்க. அவன் நல்லா இருக்கணும்னாவே எல்லாமே அடங்கிருச்சு. அவன் நல்லா இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு நடக்கும். அவன் நல்லா இருக்கணும், இவனை இவனை பாதுகாத்து கொடுங்க. ஒருவேளை மோசமான ஒரு ஆள் இருக்கான், கேவலமான ஒரு ஆள் பாக்குறீங்க, இவனை திருத்துங்க, இவன் நல்லபடியா மாறணும் அப்படி வேண்டிக்கோங்க. இப்படி நீங்க வேண்டினீங்கன்னா உங்க வாக்கு சித்தி ஆகும் சீக்கிரம். நீங்க வேண்டது நடக்க ஆரம்பிங்க அடுத்தவங்களுக்காக. எப்படி தெரியுமா ஒருத்தனுக்கு வாக்கு சித்தி ஆகுது? அவன் அடுத்தவனுக்காக வேண்டினதுனாலதான் அவன் வாக்கே சித்தி ஆகுது. என்னைக்காவது அவனுக்காக வேண்டியவனே, எப்ப பார்த்தாலும் அவனுக்காகவே வேண்டிட்டு இருந்தா எப்படி வாக்கு சித்தி ஆகும்? அதனாலதான் இறைவன் அவனுக்கு எப்பயுமே இறைவன் மனசை தாங்க பார்ப்பான். குடுக்கறதுக்கெல்லாம் அவன் தயாரா தான் இருக்கான். நிறைய கொடுப்பான், கொடுத்தா தப்பா பயன்படுத்திட்டா எல்லாரோட உயிர் போயிருமேனு குடுக்கறது இல்ல யாருக்கும், அதான் பிரச்சனை. அதனாலதான் தகுதியை பாக்குறான், எவனுக்கு எவ்வளவு தகுதி இருக்கோ அவ்வளவு தகுதிக்கு பிச்சை போடுறான். அப்ப முதல்ல நீங்க தகுதியை வளர்த்துக்கணும். தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா பிச்சை நிறைய கிடைக்கும். இப்ப மகாவிஷ்ணுவை பார்க்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா என் தகுதியை நான் வளர்த்துக்கிட்ட ஒரு கட்ட வரைக்கும், ஒரு 2.5 வருஷம் என்ன நான் செதுக்கிட்டேன். எப்படி செதுக்கினேன்? 2.5 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையை டிராஸ்டிக்கல் சேஞ்ச் ஓவர் பண்ணேன், டோட்டலா மாத்தினேன். 3:30 மணிக்கு காலையில எந்திரிக்கிறது, பயிற்சி பண்றது, கடுமையா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தவத்துல உட்கார்றது, ஜீவசமாதி ஜீவசமாதியா போறது, வாழும் சித்தர்களை பாக்குறது, வாழும் மகான்களை பாக்குறது, ஒவ்வொரு ஜீவ சமாதியிலையும் என்ன எழுதியிருக்காங்கன்னு போனீங்கன்னா அப்படியே நின்று வேடிக்கை பார்த்து கத்துக்கிறது, அப்படியே போக 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 மைண்ட் அதுலயே சுத்தி 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 ஒரு இடத்துல ஏதோ எலக்ட்ரிக்கல் கொலாப்ஸ் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன், ஏதோ டேமேஜ் ஆச்சு வெடிச்சது என்னமோ நடந்துச்சு அவ்வளவுதான். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா எல்லாத்துக்கும் மூலம் எது? அதுதான். அந்த மூலத்திலேயே இருந்தீங்கன்னா தப்பிக்கவே மாட்டீங்க, எங்கேயுமே மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க. மூலத்தை விட்டுட்டீங்கன்னா மிஸ்டேக் ஆயிருக்கீங்க. ஏன் அப்படின்னா மகாவிஷ்ணு எங்க சுத்தினாலும் ஏன் நல்லவனாவே இருக்க முடியும் அப்படின்னா என் மூலத்தை நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். எது என் மூலம்? எங்க அப்பா தான் எனக்கு எல்லான்றது நான் தெளிவா இருக்கேன். யாரு? காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், பிரம்மஞானி, ஓம் தத்சத், ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் எங்க அப்பா இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்றதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால அவர் இருக்கமா புடிச்சுக்கிட்டேன், இந்த நிலையில இருக்கேன். அதனால நான் எந்த திருட்டுத்தனம் ஃப்ராடுத்தனம் ஏதாவது கொள்ளையடிக்கணும் இல்ல தப்பான வழியில போகணும்னாலும் எங்க அப்பா காலை புடிச்சிருக்கேனே அதை மிஸ் பண்ணிடுவேனேன்ற பயத்துல என்ன பண்ணுவேன், எனக்கு திருட்டுத்தனம் பண்ணணும்லாம் தோணும். சில நேரத்துல தோணாமலாம் இருக்காது, அதே எப்படி தோணாம எல்லாத்துக்கும் தோணும். அப்பா அடி வெளுத்து விடுவாரேன்னா பெசாம இருந்துப்பேன். எப்படி என்னைய நான் எஸ்கேப் பண்ணிக்கிறேன் பாருங்க, பிரச்சனையில இருந்து எப்படி என்னை எஸ்கேப் பண்ணிக்கிறேன் பாருங்க. எங்க அப்பாவோட சரணாகதியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல. அப்பாவும் மிஸ் பண்ணனா பிரச்சனைன்றப்ப நான் மறுபடியும் எங்க அப்பாவோட சரணாகதிக்கே வந்துடுறேன். அப்ப நான் எங்க வேணாலும் டைவெர்ட் ஆகுறேன், டைவெர்ட் ஆகாம இல்ல, இங்க போறேன், அங்க போறேன், இப்படி போறேன், அப்படி போறேன். இருந்தாலும் மறுபடியும் அந்த முளைக்குச்சிக்கே வந்து நின்றுறேன் நான். எங்க சுத்தினாலும் எங்க மேஞ்சாலும் வந்து நின்றுறேன். அப்ப நான் சேஃப் ஆயிடுறேன். உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா நீங்க பேசே எதுவுமே இல்லாம இருக்கீங்க, என்ன எதுனே புரியாம இருக்கீங்க. அதனால இஷ்டத்துக்கு இங்க போனா அங்கே நின்னுக்கிறீங்க. ஒரு சில நாள் இல்லாம பரவாயில்ல, வார கணக்கா வருஷ கணக்கா நின்னுக்கிறீங்க. அப்புறம் அங்க இருந்து மறுபடியும் மூலத்துக்கு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன பிரச்சனைனா பிரம்மாண்டமா ஒரு விஷயம் பாப்பீங்க, அந்த பிரமிப்பிலேயே வார கணக்கா மாச கணக்கா நீங்க இருக்கும் போது அது ஒரு பதிவா பதியும், அதுல இருந்து வெளியே வர முடியாது உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பார்க்கணும், மறந்துடணும். அப்பவே சந்தோஷத்தையும் ஃபுல்லா உள்ள அனுபவிக்க கூடாது, துக்கத்தையும் உள்ள ஃபுல்லா அனுபவிக்க கூடாது. அனுபவிச்சு கழிச்சு விட்டுறணும்ன்ற உள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா எதுவுமே குப்பை தான். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் குப்பைன்னு நினைக்கிறீங்களா?
உணர்வுகளே மிகப்பெரிய குப்பை. உணர்வுகள்ல குப்பை சேர்ந்தா மட்டும்தான் வீட்லயே குப்பை சேர தெரிஞ்சுங்க முதல்ல. உணர்வுகள் ரொம்ப கிளியரா இருக்கு, ரொம்ப பியூரா இருக்குன்னா உங்களை சுத்தி ஒரு நெகட்டிவிட்டி கூட இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே கிளீன் பண்ணிருவீங்க, அது இருக்க விடாது. நீங்க உணர்வுகள் வெளிப்பாடுதான் உங்களோட செயல்கள், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ என்னன்னா, நீங்க அடுத்தவனுக்காக வேண்டுங்க, அது வாக்கு சித்தி சீக்கிரம் ஆகும். அடுத்தவனுக்காக வேண்டும் போது அடுத்தவனுக்கு சீக்கிரம் நடக்கும். அடுத்தவனுக்காக வேண்ட 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 வேண்ட, இது நான் நான் அவனுக்காக வேண்டேன்னு நினைச்சீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை சேரும். இறைவன் வேண்டான்னா அந்த புண்ணியம் அவனுக்கு போயிடும், சித்தன் ஆயிருவீங்க. நான் வேண்டேன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும், அந்த புண்ணியத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நிறைய பேருக்காக வேண்டி நிறைய பேர் உங்களால குணமாயிட்டான்னா ஒரு நாள் உங்களுக்காக நிறைய பேர் சேர்ந்து வேண்டுவான், அன்னைக்கு உடனே நடக்கும் உங்களுக்கு. மிகப்பெரிய விஷயம் உடனே நடக்கும், அப்படின்றதுக்குள்ள நடக்கும். ஏன் இத்தனை பேரோட பிரார்த்தனை இருக்கு, எப்படி தப்பா போகும்? அப்ப என்ன பண்ணணும்? ஒருத்தன் பிளஸ்ஸிங்ஸை தாங்க சம்பாதிக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு பிளஸ்ஸிங்ஸை மட்டும்தான் ஒருத்த சம்பாதிக்கணும். வேலை வெட்டி இல்லாம டெய்லி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சினிமாவே வேண்டாம், கரெக்டா படம் டேக் ஆஃப் ஆகிற நேரத்துல வேண்டாம்னு சொல்லி அப்படியே ரூட்டை மாத்தி விட்டாரு. அப்படியே வந்து உட்காந்துட்டு டெய்லி அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். முன்னாடியாவது மகாவிஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆங்கிள், லோ ஆங்கிள், டேர்ன் லெப்ட், டேர்ன் ரைட்டு, பேன் லெப்ட், பேன் ரைட்டு, ஸ்டெடி கேமரா, போக்கஸ், ஜூம் இன், ஜூம் அவுட்னு பேசிட்டு இருந்தவன் இன்னைக்கு அரிசி, பருப்பு, கொத்தமல்லி, கொத்தவரங்காய், தட்டைப்பயிறு, மக்காச்சோளம், பேபி கான் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இப்படி மாறி போச்சு வாழ்க்கை. ஆனா அவர் பாருங்க, அடினாலும் அடி, மொக்க மொக்க அடி, வேற லெவல் அடி. ஆனா ஜாலியா இருக்கு, நல்லாதான் இருக்கு. எதுக்கு இதை பண்றேன்? வேலை வெட்டி இல்லாமையா? எனக்கு பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிருச்சா? எனக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு நல்லா பேசக்கூடிய ஒரு பர்சன், ஒரு நல்ல ஒரு எழுதக்கூடிய ஒரு பர்சன், ஒரு நல்ல கம்பெனியில செக்ரட்டரியா போனா பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன், தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டீஷியன்ஸும் இன்னைக்கு எனக்கு கான்டாக்ட்ல இருக்காங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்க. இப்ப இல்லை, முன்னாடியே என் கூட வந்துடும், என் கூட வந்துடும், யாரு கூடயும் போல, அவ்வளோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். எதுவுமே வேணா எனக்கு சும்மா விட்டுருக்கேன்னு வந்து உட்காரு, நான் என்ன பைத்தியமா? என் கூட இருக்கிறவங்களும் கேட்டு பாருங்க, மாரியவோ இல்லை மற்ற ஆளுங்களே கேட்டு பாருங்க, இந்தியா ஃபுல்லா ஆல்மோஸ்ட் அரசியல்ல நல்ல லெவல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஹெல்த்தியான கான்டாக்ட்ல எனக்கு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா இருந்த டாப்மோஸ்ட் 200 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் பங்கு பெற்ற கேதரிங்ல நான் பேசி அத்தனை பேரோட மனசையும் நான் ஜெயிச்சிருக்கேன். அங்க இருந்த விசி பெருமாள், அன்னைக்கு டிஜிபியா இருந்த விசி பெருமாள் ஐயாவோட பாராட்டுகளை பெற்று அந்த அளவுக்கு இருந்த ஒருத்தர், நீங்க நினைச்சு பாருங்க, பெருமை பீத்திரக்கு இவ்வளவு தூரம் நான் பேசுறேன், ஏங்க இவ்வளவு பெருமை, இவ்வளவு புகழ், சன் டிவி அசத்த போவதியா இருப்போம் ப்ரோக்ராம் அப்படி இப்படின்றத ஒருத்தன் எதுவுமே வேணான்ட்டு வரானே, விஷயம் எல்லாமே எப்படிங்க வருவான்? விஷயம் எல்லாமே எப்படி வருவான்? அவனுக்கு கிராக் ஆயிடுச்சுன்றாங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்க? நீங்க இவ்வளவா கிராக் ஆகும்? தெளிவா பேசுற மாதிரியும் இருக்கே, கிராக் ஆன மாதிரியும் தெரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் கரெக்டா வச்சிருக்கானே, இவனை எங்கேயுமே லாக் பண்ண முடியலையே, எப்படி தோணும்? அதனாலதான் புரிஞ்சுக்கங்க, பட்டினத்தார் சும்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரல, அரசனுக்கே கடன் கொடுத்தவருங்க. எப்படி அரசனுக்கே கடன் கொடுத்தவர் மொத்தத்தையும் தூக்கி போட்டு மொத்த டைமண்டையும் தங்கத்தையும் வைரத்தையும் ரோட்ல கொட்டுக்கடான்ட்டு அவர் பாட்டுக்கு துண்டு எடுத்து கட்டிட்டு போனவர் தான். நேபாளத்துல ஒரு மன்னரு, பாடகச்சேரி சுவாமிகள், ரமணரு, எல்லாரும் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க? நீங்களும் விட்டுட்டு வேக வேகமா ஓடி வந்துருங்கன்னு சொல்லல, மன அளவுல விட தெரியணும், அந்த பக்குவத்துக்கு வந்துடணும். முதல்ல மன அளவுல விடணும். மன அளவுல விட்டாச்சுன்னா அது அப்புறம் எப்ப எது வேணாலும், எது வேணாலும் இறைவனோட புண்ணியத்துல அது நிகழ்ந்தான் நிகழட்டும். இல்ல, வீட்டுல இருந்தே கடப்பை சச்சிதானந்த யோகேஸ்வரர், பெங்களூர்ல ஒருத்தர் இருந்தாரு, மிக உயர்ந்த யோகி, மிக உயர்ந்த ஞானி. அந்த பெங்களூர் சைடு இருக்கிறவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், அங்க வந்து யோகத்தை பரப்புனது அவர் தான், வாசி யோகம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. சேம் அதே தான், கிரியா யோகம், வாசி யோகம், சித்த வித்தை எல்லாம் ஒண்ணுதான், பேரு தான் வேற வேற, மேட்ரு ஒண்ணுதான். அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு ரூம்குள்ள போறாரு, கொஞ்ச நாளைக்கு கதவை திறக்கக்கூடாங்கிறாரு. 3 மாசம் உட்கார்ந்து இருந்தார் உள்ளுக்குள்ள, அவர் ரூம்குள்ளேயே உட்கார்ந்து 3 மாசம் சமாதியில இருந்து வெளியில வந்தார். என் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சமாதி அடைஞ்சவங்களை பார்க்க முடியலையா அன்னைக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்க வேணாலும் உட்கார்ந்து என்ன வேணாலும் பண்ணலாம், இப்படிதான் உட்காரணும் அப்படித்தான், அப்படின்னால மனம் ஒடுங்கிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். மனசுக்கு தான் எல்லாமே, மனசுக்கு பண்ற பயிற்சி தான், கசகசன் போட்டு குழப்பிக்க வேணாம். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால்
வாசியை நிறுத்த வேண்டாம், மனமதி செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். நீங்க மனசு செம்மையாயிருச்சுனாவே நீங்க எந்த பயிற்சியும் பண்ண தேவையில்ல, முடிச்சு போச்சு. மனப்பக்குவத்துக்கு நான் என்ன பண்ணணும், நான்ன்ற ஒருத்தனே கிடையாது, அது ஒரு போலியான பிம்பம்ன்ற ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கும், ஒரு புரிதலுக்கு வந்திருக்கும். ஏன், எல்லாமே அகங்காரம் தான், நான்ன்றது அகங்காரம், ஈகோனஸ் தான். மனசு இத்தனை வருஷமா நீங்க பிறந்ததுல இருந்து பல விஷயத்த காப்பி அடிச்சு வச்சிருக்கு, அந்த காப்பி அடிச்ச மொத்த டேட்டாவோட ஒரு உருவத்தை இதுவே படாருன்னு ரெடி பண்ணி இதுதான் நான் சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை ஏமாத்திட்டு இருக்கு. அது நீங்க இல்லைன்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க, அந்த மனசுக்கே புரிய வச்சுட்டீங்கன்னா அதோட வேலையை அது குறைச்சிரும், ஆத்மாவோட போய் லயமாயிரும், அவ்வளவுதான். இதுதான் ஆன்ம தரிசனம். சமாதி சென்னடா அடிக்கடி சமாதி சமாதிங்கிறான், நமக்கு வேற திக்கு திக்குன்றது சாக சொல்றானா, சாகணும் ஆனா சாக கூடாது. எப்படி, அதான் சொன்னார் பத்திரகிரியார், ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவத காலம்ங்கிறார் பத்திரகிரியார். அப்படின்னா என்ன, அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உயிர் போகும்போதுதான் சாகுறீங்க, அப்படிலாம் கிடையாது. டெய்லி செத்து செத்துதான் விளையாடிட்டு இருக்கீங்க, தெரியுமா உங்களுக்கு, தூங்குறீங்க இல்ல, நல்லா தூங்கும் போது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்க, கனவே வரலன்னு, ஒரு மூணு கொக்கி தான் பேலன்ஸ் இருக்கும் உங்களோட உடம்புக்கும் உங்களோட ஆத்மாக்கும், ஒரு மூணு கொக்கி தான் பேலன்ஸ் இருக்கும், மூணுல இருந்து நாலு கொக்கி. அந்த நாலு கொக்கி எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடம்பு விட்டு பாடி விட்டு அது வாட்டுக்கு ஆத்மா அது வாட்டுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். மறுபடியும் வருவீங்களா வரமாட்டீங்களான்னு தெரியாது. அந்த நேக்கு இருக்கு, கூடு விட்டு கூடு பாயிர பயிற்சி இருக்கு, அதை நான் எல்லாத்துக்கெல்லாம் சொல்லித்தரது இல்லை. ரொம்ப தரமான குவாலிஃபைடான சில 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 நம்ப தகுந்த நபர்களுக்கு மட்டும்தான் சொல்லித்தரது, எல்லாத்துக்கெல்லாம் சொல்லித்தரது இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நான் பரம்பொருள் யோகத்துல உபதேசம் பண்ற பயிற்சி நீங்க பண்ணீங்கனாவே உங்களுக்கே புரிதல் வந்து இதுதான் பாயிண்ட்னு தெரிஞ்சுப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. இந்த மேட்டர் நான் வந்து ஒரு சில விஷயத்தை தனியா உபதேசம் பண்ணும்போது இதுதான் விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அப்ப என்னன்னா, எதுக்காக இது இப்போ சித்தர்கள் நிறைய கண்டுபிடிச்சாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன் எல்லாத்துக்கும் கொடுக்கல அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, புரியுதா உங்களுக்கு. அதனாலதான் மிக தகுதியான ஆட்கள் மத்தவனுக்கு ஹெல்ப் பண்றானா இறைவன், அதனாலதான் பாக்குறான், முதல்ல தகுதி எவனுக்கு இருக்குன்னு பாக்குறான், அவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான், தகுதி இன்னைக்கு எவனுக்கு இல்ல. நான் என்ன பண்ணேன், ஒரு ரெண்டரை வருஷம் என் தகுதியை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன், கெட்டவனா இருந்தவன் நல்லவனா மாறிட்டேன், என்னைய ரெடி பண்ணிட்டாங்க, என்னைய சூஸ் பண்ணிட்டாங்க. 100,000 பேர் ரெடியானா 100,000 பேரையும் சூஸ் பண்ணுவாங்க, எழுதி தரேன். 1,000,000 பேர் ரெடியானா 1,000,000 பேரையும் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ரெடி ஆகணும், நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு சொல்றாங்கல்ல எல்லாருமே, அது தானா நிகழ்றது இல்லை, தன்னைத்தானே பல ஜென்மமா கிரியேட் பண்ணிக்கிட்டதுனால உருவாகிறது. இப்ப இந்த ஜென்மத்துல இத்தனை பேர் சொன்னாங்க, நான் இத்தனை கிளாஸ்ல இதை பத்தி பேசலாம், ஆனா உங்ககிட்ட பேசுறேன்னா இப்ப உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது, பேசக்கூடாதுன்னு கிடையாது, ஞாபகம் வரல, நீங்க பேசணும்னு தோணுது, இன்னைக்குதான் தோணுது. சோ தகுதியை வளர்த்துக்கங்க, அடுத்தடுத்து வாங்கிக்கலாம். சார் கூடு விட்டு கூடுபான்னு என்ன சார் பண்றது, நீ ஒண்ணும் பண்ண வேணாம், சுத்தி பாருங்க. நீங்க இவ்வளவு நாள் என்ன காரு பஸ் ட்ரெயினே போய் சுத்தி பார்த்து சுத்தி பார்த்து நீங்க வந்து வேற டிராவலே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க, மமதையில் இருக்கீங்க. ஒரு டைம் ஆகுது அப்படி போய் அப்படி வர்றது எப்படின்னு பார்த்தா தானே தெரியும். பரகாய பிரவேசம் ஆயக்கலைகள் 64ல் நான் எதை கதை கட்டுறேன்னு நினைக்காதீங்க, சித்தர்கள் எழுதி வச்சது. ஆயக்கலைகள் 64ல் ஒரு மெயினான கலை பரகாய பிரவேசம். போகன் படத்துல வரும் இல்லையா, அரவிந்தசாமி போவாரு கூடு விட்டு கூடு பாய்வாரு. இன்னொரு பிரவேசம் ஆகாய பிரவேசம். ஆகாய பிரவேசம் வேறு, பரகாய பிரவேசம் வேறு. ஆகாய பிரவேசத்துக்கு வேற மாதிரி பயிற்சி பண்ணணும், பரகாய பிரவேசத்துக்கு வேற மாதிரி பயிற்சி பண்ணணும், மேட்ரு ஒண்ணுதான். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படும் போது உண்மையை பிடிக்கிறதுக்குமான தன்மையை இழந்துருவீங்க. இப்ப என்ன என்னதான்டா பண்ண சொல்றேன், நீ அதானே கேக்குறீங்க, ஒண்ணும் பண்ணாங்க, சொல்லி கொடுத்த பயிற்சி மட்டும் பண்ணுங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பப்ப இதெல்லாம் காதுல ஏறுறப்ப என்ன ஆகுனா, இப்ப எதுக்கு வேலை வெட்டி இல்லாம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், மகாவிஷ்ணுக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஆளே இல்ல, காதுல கொஞ்சம் கொஞ்சமா ஏறணும், ஏற 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 அது வார்த்தை மந்திரமா மாறி, இந்த உடம்பே எந்திரம் தான், அப்புறம் இந்த எந்திரம் மந்திரமா மாறிடும், அப்புறம் இதனாலதான் மகாவிஷ்ணு மெஸ்மரைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றது காரணம் தான். ஏன் என் பேச்ச அதிகமா கேக்குறீங்க, யார் பேச்ச அதிகமா கேக்குறீங்களோ அவங்களாவே நீங்க மாறிடுறீங்க, அவ்வளவுதாங்க மேட்டர், அவ்வளவுதாங்க ரகசியம். ஏன்னா உங்களோட உடம்பே மொத்தமும் 80% மேல தண்ணீர்னால சூழப்பட்டிருக்கு, மூளையில இருந்து எல்லாமே தண்ணி தான், ரத்தத்துல இருந்து எல்லாமே தண்ணி தான். அப்ப தண்ணியோட தன்மை என்ன, எதை அதிகமா கிரகிக்குதோ அதாவே மாறிடும், கலந்துரும், அப்படித்தானே.
அதனாலதான் சரியான குருவை தேர்ந்தெடுக்கணும்ன்றது. இது இது எந்த கருமத்தை வேணாலும் காப்பி அடி, எந்த கன்றாவை வேணாலும் காப்பி அடிச்சிடும். கரெக்டான மேட்டர் காப்பி அடிக்கலன்னா பிரச்சனை. இவ்வளவு நாள் நீங்க கண்ட கன்றாவை எல்லாம் காப்பி அடிச்சு வச்சிருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை. குந்தாங்கூரா என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல, லெப்ட் திரும்புறதா ரைட்டு திரும்புறதா இல்ல யூ டர்ன் போடுறதா இல்ல இங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகணுமா குதிக்கணுமா இல்ல வாழ்க்கையவே முடிச்சுக்கணுமா அப்படித்தானே இருக்கு. பல குழப்பத்துல இருக்கீங்க. அந்த ரூட்டை போட்டு தரதுனாலதான் நமக்கு ஒரு வழிகாட்டின்னு நமக்கு பேர், வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி இந்த ரூட்டை புடிச்சு கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மைண்டே உங்களுக்கு வழிகாட்டும், யாரும் உங்களுக்கு தேவையில்லை. கிளியரா? குருவே சரணம். அடுத்த கேள்வி என்ன கேளுங்க. அடுத்த அவ்வளவுதான், நீ உங்களுக்கு முடிஞ்சில்ல. சரி இருங்க, அடுத்து நித்யா நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். குருவே சரணம். குருவே சரணம், சொல்லுங்க நித்யா. நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனா இப்ப பயிற்சியும் பண்றோம், போகிற வரைக்கும் நம்ம இந்த பாதையை கடந்துதான் போக வேண்டி இருக்கு இல்லையா? இப்ப எப்படி உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல, உங்க சுயநலம் பொது நலமா மாறி இப்ப எங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு. இப்ப நம்ம பிறவி, இந்த பிறவி பிறந்ததுக்கு ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும், அது என்ன எங்களுக்கு இன்னும் தெரியல. ஒன்னு தெரியவே வேண்டாம், ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இறைவன் கிட்ட முழுசா உங்களை சரணாகதி அடைஞ்சிருங்க. சரணாகதி அடைஞ்சிட்டு உங்களுக்காக புதுசா ஏதோ அசைன்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்கலாம்னு நினைக்காது. இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே அசைன்மெண்ட் தான். இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்தது அசைன்மெண்ட், இவ்வளவு நாள் கவனிக்காம இருந்தீங்க அது ஏன் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கவனிக்காம இருந்தீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஒரு ஸ்பூன் கீழே விழுந்தா கூட காரணம் இல்லாம உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஒரு குண்டூசி இருந்தா கூட காரணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறது கிடையாது. காஷ்மோரா படத்துல வர மாதிரி தான், காரண காரியம் இன்றி இங்க எதுவும் நடப்பதில்லை காஷ்மோரான்ற மாதிரி. அது உண்மைதான் சொல்லலாம், எல்லாமே காரணத்துக்காக தான் நிகழுது. காஷ்மோரா படத்துல இருந்து சொன்னதுனால உங்களுக்கு டம்மியா தெரியும். இப்ப நான் ஏதாவது சித்தர் பாடல்ல இருந்து சொன்னா கரெக்டா இருக்கு, நீ எல்லாம் அதை சொன்னதான் இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. அப்ப என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பா ஆன்மீகத்துல எல்லாமே காரணத்துக்காக தான் நடந்துட்டு இருக்கு. அதை கவனிக்க ஆரம்பிங்க, நீங்கள் இதை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களோட பர்பஸ் என்னன்றதே தெரியும். பர்பஸ் ஒண்ணுதான், எக்ஸ்ட்ரீம் பர்பஸ் ஒண்ணுதான், இறைவன் அடையிறது. ஆனா இறைவன் அடையிறதுக்கு எது தடையா இருக்கும்னா, உங்க ஃபினான்சியல் கமிட்மெண்ட்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ், மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்ப அதை சரி கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு மன அளவுல இருந்து நிம்மதி கிடைக்கும். ஏன் அப்பதான் ஃபோன் பண்ணாம இருப்பான், நிம்மதியா இருக்கும். என்னதான் எனக்கு ஞானம் கிடைச்சாலும், நான் பரவச நிலையில நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும், கடங்காரம் மொத்தமும் என் வீட்டுக்கு வெளியில ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பான், கரெக்ட் தானே? அப்ப நான் ஞானம் அடைஞ்சு பரவசம் கிடைச்சு அது மட்டும் கிடைச்சுன்னா என்ன பண்றது? ஞானத்தை பயன்படுத்தி பொருளாதார பிரச்சனைகள், மற்ற விஷயங்கள், மற்ற உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியில வர்றது? இந்த ஞானத்தை பயன்படுத்தி வெளியில வந்துடுறான் தான். குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு தனியா இதுக்கப்புறம் ஞானத்தை நீ அடைஞ்சதுக்கு அப்புறம் இறைவன் தனியா இறங்கி காட்சி கொடுத்து உங்களுக்கு தனியா வந்து டெலஸ்கோப் பயோஸ்கோப்ல காட்டுவார்லாம் நினைக்காதீங்க. ஆல்ரெடி நடந்ததே காரணத்துக்காக தான் நடந்திருக்கு, நீங்க கவனிக்கல. அதை முதல்ல கவனிங்க, இதுக்கப்புறம் நடந்துகிட்டு இருக்கிறத கவனிங்க. முதல்ல இவ்வளவு நாள் ஏன் நடந்ததுன்னு கவனிங்க, அதுல ஒண்ணு புரிய வரும். பல முட்டாள்தனம் பண்ணிருக்குமே, அசிங்கசியமா உங்களை நீங்களே திட்டிப்பீங்க, இவ்வளவு தப்பு பண்ணிருக்கமேன்னு தெரிய வரும். அந்த தப்பெல்லாம் உணர்ந்தீங்கன்னா தான் அடுத்த டோரே ஓபன் பண்ணுவாங்க, இல்லட்டா ஓபன் பண்ண மாட்டான். ஏன்னா வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவமே எப்ப தெரியுமா, எப்ப தெரியுமா அவருக்கு தெரியும், நான் பண்ணது இத்தனை வருஷம் தப்பு மட்டும்தான் பண்ணிருக்கேன்னு நீ உணர்ந்த உணர ஆரம்பிச்சு கண்ணீர் வந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா டோரும் ஓப்பன் ஆகாது, வரைக்கும் ஓப்பன் ஆகாது. இறைவன் புதுசா ஏதாவது கொடுக்க போறானே வெயிட் பண்ணிட்டு இருக்காது, ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டான். அதை பாருங்க, அதை வேடிக்கை பாருங்க, அதை நிறைய அனலைஸ் பண்ணுங்க, அதுல இருந்து எடுங்க, அதுல இருந்து நிறைய பாடங்கள் கத்துக்குங்க. ஏன் தெரியுமா ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருது? பல டைம் சொல்லியிருக்கேன், ஏன் பிரச்சனை வருது? ஏன் ஒரு பிரச்சனை வருதுன்னா, அவன் அந்த பிரச்சனையில இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கல, அதனாலதான் அந்த பிரச்சனை ரிப்பீட்டடா அவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தன் ஒரு பிரச்சனையில இருந்து மிக சரியான பாடத்தை கத்துக்கிட்டான் அப்படின்னா, அந்த பிரச்சனை அடுத்துட்டே வராம இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் அவன் வச்சிருப்பான், அதை பண்ணிருப்பான். அப்ப அவனுக்கு அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆகாது. உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, உங்களுக்கு எது பிரச்சனைனே தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை. அது நடந்துகிட்டேதான் இருக்கும் சாகுற வரைக்கும், ஒரே மேட்டர் தான். ஞானியாயி அதுல இருந்து படார்னு வெளியில வந்தோம். இப்ப எப்படி நான் பொருளாதார ரீதியா இருந்து நான் வெளியில வர்றது? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, சரணாகதி அடையும், உங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சுக்கிட்டே இருக்கு. மிகப்பெரிய ரகசியங்க, நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க, உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க மனதின் வேகத்தை குறைங்க, படபடப்பா வேகமா வேகமா ஓடுறது, படபடப்பா இருக்கிறது, டென்ஷனா இருக்கிறது, இப்படி ஏறுறது வர்றது, எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுங்க. நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும், நீங்க ஸ்லோ பண்ணீங்கன்னா மட்டும் போதும்,
நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும், காசு வரும், எல்லாம் வந்துடும். ஏன் மனதின் வேகம் தான் பிரச்சனையே. நீ மனதின் வேகத்தை எப்படி குறைக்கிறதுன்னு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஏன்னா நீ அதுதான் பேசுறீங்க, அதுல நில்லுங்க, வேற எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி குறைச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த நிம்மதின்றது எல்லாமே தெரிய வருது, அந்த ஒரு புரிதலும் வந்திருக்கு, எல்லாமே தெரியுது. அதுக்கு அடுத்து இப்ப சரணாகதின்னு நீங்க சொல்ற பயிற்சியும் பண்றேன் காலையில. அதுதான் இப்ப இந்த மூக்குல வேற இங்க ரெட் கலர்ல ஆயிடுச்சுங்க பையன். பையன் கூட காலையில கிண்டல் பண்ண, என்னமா பஃபூன் மாதிரி ரெட் கலர்ல இங்க இருக்கு மூக்குலன்னு. அது அப்புறம் மோரெல்லாம் குடிச்சு இப்ப கம்மி ஆயிருச்சு. ஆனா அந்த பயிற்சி பண்றதுனால தெரியுது டிஃபரன்ஸ். அதாவது நம்ம உங்களை கேட்காமே சில இதுல எனக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நாங்க உங்ககிட்ட நேர்ல பேசினாலே கேக்குறோம். இப்ப ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா இப்ப மனசுல யோசிச்சோம்னா அதுக்கு பதில் தன்னாலேயே கிடைக்கிறது எங்க இருந்தோ எப்படியோ. ஆனா இந்த எண்ண ஓட்டத்தை குறைக்கிறது எப்படின்றதுதான் இப்ப நான் வந்து தடுமாறிட்டு இருக்க இடமா இருக்கு. இப்ப காலையில நைட்டு நிம்மதியா இருக்கிறோம். எண்ண ஓட்டத்தை குறைக்கிறதுக்கு ஒரே வேலைதான். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். எங்க கவனம் வைக்க சொன்னோம்னா அங்க கவனத்தை வச்சுக்கிட்டே 24 மணி நேரம். ஆமா, பூர்வ மையத்துல கவனம் வைங்க. எல்லாருமே அதை வைக்கும் போது தலைவலி வரும். ப்ராப்பரா தீட்சி பிரதம் வைக்கும் போது தலைவலி வரும். சரியான கைடன்ஸ் என்பது வேணும். அதை நீங்க பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு மனம் தானாகவே ஒடுங்கும். வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். நான் சொல்லல, வள்ளலார் எப்பயோ சொல்லிட்டாரு அவரு, எப்போதும் புருவ மத்தியின் மீது கவனம் வைக்க, எப்போதும் சிற்சபையின் மீது கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியின் மீது கவனம் வைக்க. அவர் ஆல்ரெடி சொன்ன ரகசியத்தை தான் நான் சொல்றேன். புதுசாலாம் நீங்க ஒன்றும் ஓபன் பண்ணல. அங்க நீங்க கவனம் வைக்கும் போதே உங்களோட ஆன்மா என்பது விழிப்படைந்து விடும். உங்களுக்கு மிகப்பெரிய ரகசியத்தை ஓபனா ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன். உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாம போச்சு. கரெக்டா இந்த பயிற்சியை பிடிக்கிறவன் உயர்ந்த நிலைக்கு போயிருவான் வாழ்க்கையில. எழுதி வச்சுங்க, இதை யாரு பார்த்தாங்கனாலும் ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்றவனுக்கு எல்லாம் கிடைச்சிடும். மனம் கண்ட்ரோல் பண்றோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்ப நம்ம நல்ல எண்ணத்தோட தான் இருக்கிறோம். இப்ப உலகம் எல்லாத்துக்குமே அன்பு மட்டும் செலுத்துவோம் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறோம். பட் சுத்தி இருக்கவங்கள சில பேர் அப்படி இல்லாம இருக்கிறவங்களையும் மன்னிச்சு விட்டு ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஐ அம் எ வொர்க்கிங் வுமன். முடியறவங்களை ஏத்துக்கங்க, தாங்க முடியாதவங்க நீங்க விலகி போயிருங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகுதான். நன்றி குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். லக்ஷ்மணன் நீங்க பேசலாம். வணக்கம் லக்ஷ்மணன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குருவே சரணம். குருவே சரணம், சொல்லுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கேள்வி எதுவும்? எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீலாயும் நிறை செல்வம் வான்புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானமும் விளங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று சிரஞ்சீவியாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி 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 லக்ஷ்மணன், டேக் கேர். மியூட் பண்ணிக்கலாம். புவனேஸ்வரி நீங்க பேசலாம். குருவே சரணம், மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க. புவனேஸ்வரி சவுண்ட் கம்மியா கேக்குது, ரொம்ப லோவா கேக்குது. ஹலோ கேக்குதா? ஆ கேளுங்க கேளுங்க. நீங்க சொல்றத மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். நான் வந்து எப்படி சொல்றது, அவங்க வள்ளலார் இத சொன்னாங்க இத சொன்னாங்க கம்பேர். பக்கத்துல ஒரு ஒரு பக்கம் வச்சு பேசுங்க. சுத்தமா கேக்கல, சுத்தமா கேக்கல. ஒரு ஒரு இடத்துல வச்சு பேசுங்க. பேசுங்க, இப்ப பேசுங்க. இப்ப கேக்குதா? அப்படியே வச்சு பேசுங்க, அப்பதான் கேக்குது. நான் வந்து யாரையுமே ஃபாலோ பண்ணல. நீங்க சொல்றத மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 விஷயம் மட்டும்தான் என் மைண்ட்லயும் மனசுலயும் நிக்குது. எதுவுமே மனசுல இப்பெல்லாம் தங்குறதே கிடையாது, ரொம்ப நில்லா இருக்கு. என்ன நீங்க வந்து ஓட்டத்தை கம்மி பண்ணிக்கோ. நீங்க வாரத்துல ஒரு நாள் வந்து மௌன விரதம் இருக்கேன், 60 வயிறு தான் சாப்பிடுறேன். ரொம்ப எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை. நோ ஃபியூச்சர் பிளான்ஸ். இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் இப்பவே இந்த நிமிஷமே நான் வந்து சாகணும்னாலும் ரெடி அப்படின்னீங்கல்ல, நானும் அந்த கேஸ்லதான் இருக்கேன். கமிட்மெண்டோ இல்ல வந்து இவங்களை பாக்கணும் அவங்கள பாக்கணும்ன்ற ஒரு இதுவோ எனக்கு எதுவுமே வந்து இப்பத்தக்கி நிக்கல. முதல்ல ரொம்ப நான் தான் அப்படியே எல்லாத்தையும் பாரத்தை தூக்கி வச்சு சமக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் நிறைய தப்பு பண்ணிட்டோம், இதை இப்படி பண்ணிக்கலாம். கேக்குதா? நம்ம தான் எல்லாமே அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, நான் தான் எல்லாத்தையும் தூக்கி சமக்கிறேன்ற மாதிரி ஒரு ஃபீல். இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வாட் எவர் இருந்தாலும் இல்லட்டினாலும் எல்லாமே ரன் ஆகும்ன்ற ஒரு மனநிலைமையில இருக்கேன். ப்ரேயர்ஸ் பண்றேன். இனி நான் என்ன ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கு அமாவாசை இல்லையா, நீங்க என்ன சொல்றீங்க? அமாவாசை இருட்டு மாதிரி சூன்யத்துக்கு போயிருங்க, சீக்கிரம் எதுவும் பண்ணக்கூடாதுங்க, சும்மா இரு சொல்லறா, அதான் உங்களுக்கு உபதேசம். அமைதியா இருக்கணும்னு இருக்கணும், அந்த படத்துல வர மாதிரி அதான் உங்களுக்கு. இன்னும் அமைதியா இருக்கணும். இல்ல ரொம்ப ரொம்ப அமைதியாயிட்டேன். வாரத்துல ஒரு நாள் மௌன விரதமா, அஞ்சு நாள் மௌன விரதமான்னு கேக்குறாங்க. எனக்கு பேசணும்னே தோண மாட்டேங்குது, இது எதுக்கு? நல்லதுதான், நல்லதுதான். இன்னும் இன்னும் நல்ல அமைதி நிலைக்கு போங்க. இன்னும் உங்களுக்குள்ளேயே காணாம போங்க. இன்னும் இந்த பேச்செல்லாம் குறைஞ்சிடும். அடுத்த கட்டம் போக 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 எனக்கு எந்த கேள்வியும் கேட்கணும்னு தோணல. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சீ யூ அண்ட் ஐ வாண்ட் டு கெட் யுவர் பிளஸ்ஸிங். முகத்தை பார்த்து பேசணும்ன்றதுக்காக தான் வந்தேன். என்ன பண்ணணும் அடுத்தது? நான் ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாம். ஆழ்ந்த அமைதிக்குள்ள போங்க. உங்க உடல் அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மற்ற பிரச்சனைகளுக்கும் இறைவன் கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டே வாங்க. சீக்கிரம் எல்லா கர்மாக்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சோம். இப்படியே அமைதியா இருந்தா ஓகேவா? எந்த வேண்டுதலுமே வரமாட்டேங்குது எனக்கு, அது ஓகேவான்றது தெரியல. என்ன வேண்டுதல்? சந்தோஷம், எதுவுமே வேண்டாம்னா ஃப்ரீயா இருங்க, அமைதியா இருங்க, அதுவே போதுமா. பிரேயர்ஸ்ல உட்கார்ந்து என்ன வேண்டுறது? ஒண்ணுமே வேண்டல, அவங்கள மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சந்தோஷம். பிளஸ் பண்ணுங்க, நான் உங்களை பாக்குறதுக்கு தான் மெயின்லி வந்தேன். உங்களை எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். இந்த தடவை நான் கேட்கல, ஏன்னா கண்டிப்பா நீங்களே என்ன கூப்பிடுவீங்க. இந்த குழந்தைங்க இந்த ஒண்டர்லாக்கு போறதுக்கு கூப்பிடு, பிளாக் தண்டர் ஒண்டர்லாக்கு போறது, எதையும் கூட்டு போங்க, எதையும் கூட்டு போறோம், எனைய முக்தியை கூட்டு போங்க, முக்தியை கூட்டு போங்க. கடையில வாங்குற பொருளா இல்ல இது வந்து, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸா வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல பீச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நான் உங்களை மாதிரி யாரையும் பாக்கல, அதுதான் ஒரு உண்மையான விஷயம். உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்லல, இத ரொம்ப எளிமையா, ரொம்ப நத்திங், திஸ் இஸ் நத்திங், ஸ்பிரிச்சுவல் இஸ் நத்திங், பட் ரொம்ப ஹெவியான விஷயம் இருக்கு, நீ உணரணும் அதன்னு சொன்னதுக்காக வந்து நிஜமாலே ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். எனக்கு வந்து கிளாஸஸ் வந்து எப்ப போடுறீங்க, எப்ப ஜாயின் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது, அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. அதனால அது ஏன் வரமாட்டேங்க? இப்ப நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்றேன். ஒரு ஒரு தடவையும் நீங்க பேசும்போது அது யூடியூப்ல பார்க்கும்போதுதான் ஏன் நம்மளுக்கு மட்டும் சொல்லவே இல்லைன்ற ஒரு ஃபீல் வருது. ஏதாவது தப்பு பண்ணிட்டமான்னு ஃபீல் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பயிற்சியை மட்டும் ரெகுலரா பண்ணுங்க, ஆழ்ந்த அமைதிக்குள்ள போங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? நன்றி குருவே, சரணம். எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். நீலாயும் நிறை செல்வம் மெய்ஞானம் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. பிரியா சுப்பையா, நீங்க பேசலாம். குருவே சரணம். சொல்லுங்க பிரியா சுப்பையா, சொல்லுங்க. குருவே சரணம். போன தடவை பேசுறச்சே என் பையனுக்கு பிளெஸிங் கொடுத்திருந்தீங்க. சோ அவங்க பிராக்சர் இருக்கு, சோ அவன் இஸ் மச் பெட்டர். சோ ரொம்ப நன்றி, அது நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அவங்கள்ட்ட. குருவினுடைய கருணை தான், நான் ஒண்ணும் பண்ணல, என் குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட அருள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்னு என்ன எனக்கு கேள்வியா கேக்கணும் அப்படின்னா, நாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா, அதுல வந்து பொது நலத்துக்கு பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஆனா எங்களுக்கு அசச் பெருசா பிசினஸ்லாம் ஒன்றும் குரோ ஆக மாட்டேங்கிறது. அதுல நான் எங்களோட இன்டென்ஷன் ஏதாவது தப்பாது, பொதுநலம் யோசிக்கணுமா இல்ல சுயநலத்துல ஏதோ கலந்துருக்கா? நாங்க ஏதாவது தெரிஞ்சுக்கங்கம்மா, பொது நலம் என்பது அவ்வளவு எளிதில் எல்லோராலும் பண்ணிவிட முடியாது. ஏன் அப்படின்னா, பொது நலம்ன்றது என்ன, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பேருக்காக சும்மா ஏதோ நடத்தணுன்றதுக்காக நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய பணத்துக்காக ரன் பண்றவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது, ரொம்ப நாள் நிக்க முடியாது, லாங் லைஃப். ஒரு சில மனிதர்களை மட்டும்தான் இறைவன் தேர்ந்தெடுப்பான். அது வந்து அவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது, அவங்களுடைய மனம் நல்ல மனமா இருக்குன்னாவே. அதுக்காக மனம் நல்லா இல்லாதவங்க எல்லாம் இறைவன் காசு கொடுக்காம இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல வரல.
அவங்களுடைய கர்ம வினைகளின் பதிவுகள், அவங்களுடைய ஆன்மீக ஊக்கங்கள், அவங்க யாரு குருவா ஏத்திருக்காங்க, இல்ல அவங்க இதுக்கு போன ஜென்மங்கள்ல யாராவது குருநாதரோட வழிகாட்டுதல்ல இருந்தாங்களா, அவங்களுடைய கர்மா பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு. நம்ம அல்கமியில மித்ரசிவா குருஜி அடிக்கடி சொல்லுவார் அந்த விஷயத்த, கர்மா பேலன்ஸ் ஷீட், கர்மா பேலன்ஸ் ஷீட், கர்மா பேலன்ஸ் ஷீட்ம்பர். சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட நான் இங்க அவரை மீட் பண்ணிட்டு வந்தேன், நான் எதர்ச்சியா மீட் பண்ணிட்டு வந்தேன் ஐயாவோட. ஏன்னா நான் கடந்து வந்த பல குருமார்கள்ல ஒரு அற்புதமான குரு அவர், அல்கமியில இருக்கக்கூடிய மித்ரசிவா குருஜி. இன்னைக்கு சந்திச்சு அவர்கிட்ட அருளாசி ஏற்பட்டுதான் வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குழந்தையாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா அப்பதான் எல்லாரையும் பார்க்க முடியுது, ஜாலியா பேச முடியுது, அவங்களை போய் தொந்தரவு பண்ண முடியுது, நோண்ட முடியுது. நம்ம அந்த பிம்பம் வந்துருச்சுன்னா பிரச்சனையா இருக்குது, இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது, எரிச்சலா இருக்குது, எங்கேயும் போட மாட்டாங்க, வெளில வர மாட்டாங்க. அதனால இப்படியே இருக்கலாம், குழந்தையாவே இருந்துக்கலாம், ஊர் சுத்திட்டு சாக்லேட் சாப்பிட்டு இருக்கிறதா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த வகையில உங்களுக்கு வந்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாதையில வர்றீங்கனாவே விஷயம் இல்லாம நீங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்கதான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க நம்மள தேர்ந்தெடுக்காம வேற யாருமே தேர்ந்தெடுக்காம நம்ம இந்த பாதைக்கு நம்ம வரல. சோ இந்த பொதுநலம் பண்றதுக்காக எனக்கு பணம் கொடுக்க மாட்டாருன்னு நீ வேண்டி கதறதை விட அது உண்மையாவே பிளஸ்ஸிங்ஸ் ஆன பீப்புளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லா கர்ம வினைகளின் பலன்களை பார்த்துதான் நிச்சயமா அதை கொடுப்பாரு, அது எல்லாத்துக்கெல்லாம் அதை கொடுக்கணும் என்பது அமையாது. அதுக்காக நம்ம வந்து அந்த கொடுக்கணும் அமைஞ்சவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படணுன்ற அவசியமும் இல்லை. ஏன், அவன் ஒருத்தனால அத்தனை பேர்த்துக்கு போச்சுன்னா அவனுக்கும் ஒரு லிங்க் இருக்கும், அதுல அவனை சார்ந்த அங்க ஒரு கர்மா லிங்க் இருக்கும், இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும் இருக்கும், அது இறைவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பொதுமக்களுக்கு நான் சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயம் உண்மையாவே உண்மையா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதுக்குண்டான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தியிருப்பான். ஆனா அப்படி நமக்கு ஏற்படல, பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, உங்களை தவறானவர்கள் நான் சொல்லல, நம்மளுடைய அந்த எண்ணம் 100% இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு 100% இருக்கு அப்படின்னா உங்களை சார்ந்தவர்களுக்கு 100% இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்தாபனம் என்பது ஒருவரை சார்ந்தது மட்டும் கிடையாது, அந்த 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 ஸ்தாபனத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட வைப்ரேஷன் தான், வைப்ரேஷன் தான் எல்லாமே. டெஸ்லா என்னைக்கும் சொல்லிட்டாரு, ஸ்ரீ எவ்ரிதிங் இன் த வியூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிறாரு. அந்த வகையில பார்க்கும் போது தேவையில்லாத பீப்புள் அங்க இருந்தாலும் அது நெகட்டிவிட்டி தான். நல்லவங்களா கெட்டவங்களா அப்படி பார்த்தெல்லாம் குழப்பிக்க வேணாம், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிலாம் பார்த்து குழப்பிக்க வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இறைவன் கிட்ட 100% நான் கமிட் ஆயிட்டேன், பொது சேவை பண்றதுக்குனா உங்களால குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது பிரச்சனை ஆயிடும். ஏன்னா ஒரு பெண் என்பவளுக்கு பொது சேவை பண்றது முடியாதுன்னா கிடையாது, ஆனா அதுக்கு மிக உயர்ந்த மனதைரியம் வேணும், குடும்பத்தை விட்டுட்டு போற அளவுக்கு இது வேணும். ஏன்னா எந்த டைமுக்கு வேணாலும் எங்கனாலும் போகணும் வரணும், அது ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுமா, குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுமான்றதான் கேள்வி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு பிரச்சனை என் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்ற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு வேற வழி இருக்கு. நீ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா பணம் வர்றதுக்கு உண்டான வழியில பாருங்க. பொதுநலம் தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னா பொதுநலத்துக்கு உண்டான விஷயம் நிறைய நேரம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். இப்ப ஜஸ்ட் லைக் தட், இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ ஒருத்தங்க அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நம்ம அமுச்சு விட்டு பொதுநலத்துக்கு நானும் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்றது நம்ம ஒரு 4 பேர்கிட்ட பேசுறதுக்கு வேணா பில்டப்பா இருக்கலாம். இறைவனுக்கு தெரியும்ல நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட இதனால வரைக்கும் இருந்திருக்கோம்ன்றது இறைவனுக்கு தெரியும்ல. சோ அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போட உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவன் அந்த பொதுநலத்துக்காக ஒருத்தன் செலவிடுவான், அவன் உயிரை கொடுத்தாலும் நிப்பாண்டா அந்த இடத்துல அவன் அப்படின்ற தன்மையில எவன் இருக்கானோ அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து வேடிக்கை பார்ப்பான். புரியுதா ஒரு கான்செப்ட் என்னன்றது? புரியுதா? புரியுது. ஏன் அப்படின்னா, அது வந்து பொதுநலம் என்பது நல்லது பண்ற விஷயம் மட்டும் இல்ல, பல பேரோட கர்ம வினைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி நான் அன்னதானம் பண்றேன் அப்படின்னா பல பேரோட கர்ம வினையை சாப்பிடுறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிறவங்க அவங்க அனுபவிக்க மாட்டாங்க, அந்த கர்மாவை கழிச்சிருவாங்க. இப்ப குரங்குகளுக்கு போய் நான் அன்னதானம் பண்றேன் அப்படின்னா வேலை வெட்டி இல்லாம 40 கிலோமீட்டர் இங்க இருந்து கார் எடுத்துட்டு போய் அவ்வளவு தூரம் 4 பேர் 5 பேர் வேலைக்கு போட்டு 200 கிலோ பழத்தை வாங்கிட்டு பைத்தியக்காரனடான்னு கேட்பானுங்க. நான் பார்த்தேன் சார், லூசு யூஸ் பிடிச்சிருச்சாடா, 200 கிலோ பழத்தை வாங்கி போட்டுறானே பைத்தியமாக, அறிவுகட்ட முட்டா போயிலா இருக்கானு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, இவனுக்கு தான் முட்டாளு, நம்ம தான் விஷயத்தோட வந்திருக்கோம். அந்த 200 கிலோ பழத்தை அந்த குரங்குகள் பாக்குறப்போ அது அனுமாரோட வாகனமா அதெல்லாம் விட்டுங்க, அந்த உயிர் எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? இதனால வரைக்கும் வெறும் அரிசி பச்சை அரிசி தின்னே வளர்ந்து வந்துட்டு இருக்கு காட்டுக்குள்ள இருக்கிற குரங்கு. நீங்க நினைச்சு பாருங்க, குரங்கு அரிசியாகவே சாப்பிடும், அது எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. அது
பெருமையா வேற பேசிக்கிறாரு அந்த பூசாரி, டெய்லி அரிசி வச்சிருவாங்க. அவன் உண்மையாவே தரமான பூசாரியாருனா அவன் புத்திய பயன்படுத்தி வர்றவங்க கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு அவனா ஒருத்தன் ரெகுலரா வந்து பக்தர்கள் வராங்க இல்ல மற்ற ஆட்கள் வராங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க பாருங்க நீங்க ரெகுலரா இங்க உண்டியலுக்கு காசு போட்டுட்டு இருக்கீங்க எங்களுக்கு கொடுத்த வரைக்கும் போவீங்க பாருங்க. குரங்குகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, டெய்லி சாப்பிட முடியாம இருக்கு, இந்த குரங்குகளுக்கு சாப்பாடு போடணும். வாரம் அனுப்புறதுன்னா வாரம் அனுப்பிச்சிருங்க, மாசம் அனுப்புறதுன்னா மாசம் அனுப்பிச்சிருங்க, நீங்க வரும்போது கொடுத்துட்டு போயிருங்க. இல்ல இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்துன்னு வாங்கி அந்த குரங்குகளுக்கு கொடுத்துருந்தா அந்த குரங்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு குரங்குகளுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, என்ன பண்றது, எல்லாரும் பணம் காசு வீடு தான் பொண்டாட்டி தேவாசன்னு பேசுறான். எவன் ஒருத்தன் மூணாவது மனுஷனுக்காக காக்கா குருவிக்காக கூட எவன் ஒருத்தன் பேசுறானோ அவன் தான் மனுஷன். ஏன் அவன் தாங்க நம்ம வள்ளலார் சொன்னதை ஃபாலோ பண்ணி இருக்கான். யாரு ஊரே யாவரும் கேள்வி முன்னாடி யாரோ சொன்னாங்க, சரி ஓகே. வள்ளலார் என்ன சொல்றாரு, ஜீவகாருண்ய ஒழுக்கம்ன்றாரு, எல்லா உயிரையும் தான் உயிர் போல பாருன்றவன் யாரு செய்வா, உண்மையான ஆன்மீகவாதி யாரு, அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல எல்லா உயிரையும் தான் உயிர் போல நேசிக்கிறான். பாத்தீங்களா, காக்கா குருவிக்கு கூட அதுக்கு பாதிக்கும், மழையினால பிரச்சனை வரும், மழையில குடையக்கூடாது, மழையினால ப்ராப்ளம் வரும், இதை தொடக்கூடாது அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி சும்மா வாய் வார்த்தையா மட்டும் இல்லாம களத்துல நிக்கிறான் பாத்தீங்களா. அவனுக்கு வந்து இறைவன் சித்தர்களோட முழு அருளாசிகள் கிடைக்கும். ஏன் அவங்க அதைத்தானே பேசிட்டு போயிருக்காங்க, அதைத்தானே அதை உருப்படியா ஃபாலோ பண்றாங்க ஒரு சில பேர் தானே. புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரியுது. கடவுள் நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், மனிதனை மதி, மனிதனை மதித்து நட, மனிதனுக்கு மனிதநேயத்தோடு இரு. என் காஞ்சி விஸ்வநாதசாமி எங்க அப்பா சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உலகை மற உன்னை நினை. நல்லா நோட் பண்ணுங்க, எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாதசாமி சான்ஸே இல்ல, வேற லெவல் பீஸ், வேற லெவல் பீஸ், மாஸ் பீஸ், அது மாஸ்டர் பீஸ். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உலகை மற உன்னை நினை, அதுக்கப்புறம் உன்னை மற உலகை நினை. ஏன் உலகத்தை மறந்து உள்ள போகும்போது குப்பை கூளம் பூரத்தையும் விலகி விட்டு போகும்போது ஞானம் தெரிஞ்சிடும், ஆஹா கிடைச்சிருச்சுறான்றதுக்கு அப்புறம் போது, நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணி தான், இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் பார்க்காத உலகத்தை பாருன்னு டாப்ல. எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு, அவ்வளவுதான், மாத்திக்க வேண்டியதா, நம்ம எழுதுறது தாங்க தத்துவம். என்ன இதுக்காக எதுக்கு கண்ட பேருக்கிட்ட இது இதை எழுதி அதை எழுதி அதை பிடிச்சு இதை பிடிச்சு பேசுங்க. நீங்க ஒரு தத்துவம் பேசுவீங்க, யாரு வேணாங்கிறா, யாரு வேணாங்கிறா. சிற்றில் நற்றுன் பற்றி என் மகன் யாண்டுல என்ன வினவுது, என் மகன் யாண்டுல நாயினும் அறிய புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு இது போ தோன்றும் மாத போர்க்களத்தானே. இப்படி புறநானூறு படிச்சு இல்ல வந்து பாத்தீங்கன்னா வீரத்தமிழ் என்ற தலைப்புல தெந்திருப்பதை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என்ற சிந்தை எல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்கு தடடா அன்றந்த லங்கையினை ஆன்ற மரத்தமிழன் ஐயரண்டு திசை முகத்தும் தன்பு படை வைத்தோன் குன்றெடுக்கும் பெருந்தோழான் படை கொடுக்கும் கையால் குளிரறி செயல் செய்யும் கூட்டத்தில் என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் ராவணன்கா அவன் நாமம் உலகம் அறியும் மஞ்சக விபூஷணன் நீ நன்ன நின்று தன்னை வையத்தார் சொல்லும் வரும் ஆவழிக்கு அஞ்சு நெஞ்சகனை நல்யாரி நரம்புதனை தரவி நிறைவேசி செவிய முது வரும் தரும் தன்னை வெஞ்சபொருள் சாதம் வர நேரிடும் சூழ்ச்சி உண்டாத பெருந்தகை தமிழ் மறையில் நான்கும் சஞ்சரிக்கும் நாவானை வாழ்த்துகின்ற தமிழர் தமிழர் என்பர் மறந்தவரை சடக்கர் என சொல்வேன் வீழ்ச்சி தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் இசையுடைந்த தேகத்தில் நன்மை வேண்டும் சூழ்ச்சி தனித்து வஞ்சகத்தை புறாபினி தொகையாக எதிர்த்து தூளாக்கும் காழ்ச்சிந்தை மறைச்சி வேண்டும் கடல் போல சேர்ந்தவளை பெருக்க வேண்டும் கீழ்ச்சேவுகளை விட வேண்டும் ராவணன் தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும். தமிழோட பெருமையும் ராவணனோட பெருமையும் பாடியிருக்கான் நம்ம ஆளுங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்படிலாம் பாடலாம் வைக்கலாம் போலாம், ஏன் அவங்க பாட்டே பாடணும், காந்தி அதை சொன்னார் நேரு இதை சொன்னார், நீங்க என்ன சொன்னீங்க புதுசா கண்டுபிடிச்சு. என் பொண்டாட்டி பிரச்சனை பண்றான், என் புருஷன் பிரச்சனை பண்றான், குழந்தைங்க நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது, நிம்மதி இல்ல, கஷ்டமா இருக்கு, உப்புக்கு இல்ல, காய்கறிக்கு இல்ல, புளிக்கு இல்ல, சாப்பாடு டேஸ்ட் இல்ல, சாமி என்னத்த சொல்ல, போதா குறைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சமையல் வேற உங்களுக்கு எல்லாம் இருக்கு இருக்கு, ஒரு நாள் வச்சுக்கிறேன், டைம் வரும்போது வச்சுக்கிறேன், இப்பவே ஓவரா ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட கட்ட வரையும் கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தான். ஏன் அப்படின்னா திருத்த முடிய மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வளர்ந்து வந்த பாதைகள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சூஸ் பண்ண போறோம், எல்லாரும் எல்லாம் சூஸ் பண்ண போறதுல பயிற்சி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டேன், உபதேசம் கொடுத்தாச்சு, தீட்சை கொடுத்தாச்சு, பயிற்சி பண்ணுங்க. தரமான வைராகியமான 100 பேரை சூஸ் பண்ண போறேன், தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ அத்தனை மாவட்டங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆள், அப்படி ஒவ்வொரு ஆளை கடந்து நம்ம இன்னும் சிறப்பா பண்ணுன்றதுனாலதான் 100 பேர் நான் சூஸ் பண்ண போறேன். இளைஞர்கள் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் பேட்ச். 3 நாள் ஃபுல்லா நம்ம ஆசிரமத்திலேயே சாப்பாடு தங்குறது எல்லாமே ஃப்ரீயா கொடுக்க போறேன் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பா.
அந்த அந்த 100 பேரை என்ன பண்ண போறேன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து வந்திருக்கிறதுனால ஒரு ரகசியம் விடாம எல்லா ரகசியத்தையும் சொல்லி தர போறேன். அப்படித்தான் பண்ணணும். இதுக்கப்புறம்லாம் மறைச்சு வச்சு மறைச்சு வச்சு போதும்ன்றேன். நேரா சொன்னாவே ஒருத்தனும் ஃபாலோ பண்ண மாட்டேன். மறைச்சு வச்சு சொல்லி யாருதான் ஃபாலோ பண்ண போறேன், எல்லாத்தையும் சொல்லி தர போறேன். எல்லா நேக்கும் சொல்லி தந்துட்டு அப்படியே அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஞானி ஆவானா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த 100 விதை அன்னைக்கு நான் அடிக்கிற அடி வெளுக்கிற வெளியில அந்த ஒரு 100 விதை வளரும் பாத்தீங்களா, தமிழ்நாடு ஃபுல்லா நிச்சயமா வளரும், வேற லெவல்ல வளரும். அந்த தரமான சம்பவத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆட்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வைராகியமான ஆட்களை தான் சீடர்கள்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சுப்பேன். மத்தவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். பெரியப்பா சித்தப்பா மாதிரி உங்க ஏரியாக்கு வந்தோம்னா உங்களை பார்ப்பேன். என் ஏரியாவுக்கு நீங்க வரணும்னா இந்த குவாலிட்டியோட வாங்க, சந்தோஷம். நெக்ஸ்ட் அடுத்து வேற ஏதாவது டவுட் இருக்கா புவனேஸ்வரி உங்களுக்கு? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் புவனேஸ்வரி. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? கேக்குது கேக்குதா? நீங்க பேசி முடிச்சிட்டீங்க கரெக்டா? ஓகே, நன்றி குருவின் பரிபூர்ண அருளாசிகள். ஸ்ரீனிவாசா நீங்க பேசலாம். ஸ்ரீனிவாசா இருக்கீங்களா? சொல்லுங்க. எங்க இருக்கு? நான் ஆல்ரெடி பேசிட்டேன், இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் எழுதி வச்சிருந்தேன், மறந்துட்டேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, கடைசியா பாப்போம். இன்று போய் நாளை வாதான், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அனிதா கிருஷ்ணன். சார் எனக்கு க்வெஸ்சன்லாம் பார்த்த ஆன்சர் கிடைச்சிச்சு. எனக்கு பிளஸ்ஸிங் வேணும் சார். எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஆனா அதெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும், ஏன்னா நான் மெச்சூர்டா கேட்க மாட்டேன். பர்சனலா என்ன கேக்குறேன், ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா பர்சனலா கேட்க? நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாமே இருக்கீங்களே. இல்ல சார், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. நீங்க வாய்ப்பு இருக்கும்போது முதல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி, நீங்க அத நீ என்னதான் இங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கனாலும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு உண்மை புரியவே புரியாது. கிளாஸ் அட்டெண்ட் பண்ண விட்ட வேணா பேசி பாருங்க, அப்பதான் தெரியும். அது எல்லா கிளாஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கிளாஸ் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா கேட்டா வாழ்க்கையில இவ்வளவு தெளிவாயிருச்சு, அவ்வளவு தெளிவாயிருச்சு. 20 கேள்வி 30 கேள்வி எழுதுனாங்க, கிளாஸ் முடிச்சோன்னா கேள்வியே இல்லைன்றாங்க. என்ன நிகழ்வுன்னு எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அதனால கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, ஏதோ நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி இல்ல சார், எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எனக்கு இறந்த போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எங்க அக்கா வந்து உங்களுடைய ஸ்பீச் யூடியூப்ல பார்த்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவா, நான் பாத்துக்குவேன். எனக்கு என்னமோ எனக்கு பேசுற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். அப்ப அவளையும் விட்டுட்டு அவங்கள நான் தான் வந்து டொனேஷன் கொடுத்து லிங்க் கொடுத்து உங்களை வந்து நான் இந்த அளவுக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னா, எங்க அக்கா அனுப்பி நான் பேசுறேன், எங்க அக்காவும் என் தங்கச்சியும் பேசுறது கிடையாது. நான் உங்ககிட்ட பேசுறதே எனக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கு. இதெல்லாமே வந்து கடவுளோட ஆசீர்வாதமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து சாய்பாபா கும்பிட்டு இருப்பேன் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை ரொம்ப பக்தி, சாய்பாபா கும்பிட்டுட்டு அரிசி ஏதாச்சும் அன்னதானம் பண்ணிட்டு தான் வருவேன். அப்போ வரும்போது எனக்கு எங்கள் கணவர் இறந்த டே டூ பார்த்தீங்கன்னா தர்ஸ்டே தான், அதே வியாழக்கிழமை தான். அப்போ எனக்கு கடவுள் மேலே கோபம் வந்து பாபாவை சாய் பாபாவை திட்டி நான் இனிமேட்டு ஒன்று கும்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி ஒரு 3 மாதம் அவர் பக்கமே நான் போகல, கும்பிடவும் இல்லை. அப்போ வந்து எனக்கே தோண்டிகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே வந்து ஒரு யாரோ பேசுகிற மாதிரி, நீ போ நீ இந்த வீடியோ பாரு, நீ போ இந்த வீடியோ பாரு உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு பேசிக்கிட்டே என்ன நான் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குள்ளே. இப்ப ஒருத்தர் பிரிஞ்ச பிறகுதான் லைஃப்ல என்னடா இருக்கு, எதனால இது நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள போட்டு பழம்பி அதுக்கு ஆன்சர் கிடைக்கும்ல. அதுல உங்க மூலமா எனக்கு நிறைய ஆன்சர் கிடைச்சிருந்துச்சு. நன்றி நன்றி. கடவுளோட சித்தமான்னு கேக்குறேன். நான் என்னுடைய சாய்பாபாவே எனக்கு சொல்லிருப்பாரோ? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா, நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. நீங்க இவ்வளவு பெரிய கேள்வி ஒரே சிம்பிளா கேட்டிருக்கலாம், எனக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் கடவுளோட சித்தமானு கேட்டா. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு துரும்பு கூட இறைவனோட அனுமதி இல்லாம அசைய முடியாது இந்த உலகத்துல. அப்போ அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய சம்பவம் எல்லாம் நடக்குதுன்னா அவங்களோட காரண காரியம் இன்றி நடக்காது. அதை புரிஞ்சுக்க உங்களுக்கு பக்குவம் பத்தலன்னு தெரிஞ்சுக்க. கடவுளை திட்டுவேன், நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல, கருணையினால் எல்லா வளமும் நலமும் பெற்று மெய்ஞானம் விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எல்லாம் வல்ல காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும்
மற்ற ஏனைய குருமார்களும் அதற்கு வழிபுரியட்டும் அருள் புரியட்டும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி நீங்க மியூட் பண்ணிக்கலாம் ஜெகதீஷ் நீங்க பேசலாம் ஜெகதீஷ் இருக்கீங்களா ஹலோ சார் சொல்லுங்க ஜெகதீஷ் இருக்கு சார் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் கேக்குறீங்களா கேக்குது கேக்குது மைக் பக்கத்துல வச்சு மட்டும் பேசுங்க விட்டு விட்டு கேக்குது ஆ இப்ப கேக்குதுங்களா சார் கேக்குது சொல்லுங்க ஹலோ 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 சார் நான் அப்புறம் பேசுறேன் ஜெகதீஷ் உங்க மைக் கேக்குது சார் கேக்குதுங்களா சார் சாரி சார் விட்டு விட்டு கேக்குது ஜெகதீஷ் விட்டு விட்டு கேக்குது ஹலோ ஆ சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க சார் கேக்குதுங்களா கேக்குது சொல்லுங்க ஹலோ கேக்குது பிரதர் சொல்லுங்க பிரதர் கேக்குது ஹலோ கேக்குது சார் கேக்குதுங்களா நல்லா கேக்குது ஹலோ சார் 1 செகண்ட் சார் ஜெகதீஷ் பாண்டியா கொஞ்சம் வெயிட் பண்ணு பா நான் வரேன்ப்பா மறுபடியும் ராஜேஸ்வரி அதுக்குள்ள நீங்க பேசிரலாம் டைம் இல்ல அண்ணா வணக்கம் வணக்கம் ராஜேஸ்வரி என்ன இது அண்ணா உண்மையாலுமே உங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி போன வாரம் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது என் மனசுல என்னன்னா நம்ம கொஞ்சம் அரலூசா இருக்கிறோமோனு ஒரு ஃபீலிங் இருந்தது கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழு லூஸ் ஆயிட்டமோன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது பயிற்சி தினம் பண்ண பண்ண வந்து பாத்தீங்கன்னா ராஜி நீ முழு லூஸ் ஆயிட்ட அப்படின்னு என் மனசே வந்து சொல்ற அளவுக்கு தெளிவாயிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் ஃபர்ஸ்ட் உங்க இந்த கிளாஸ் அட்டன் நம்ம எல்லாரும் மெண்டல் கிளப்ல இருக்கோன்ற கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்கேன் நம்ம மெண்டல்ன்ற தன்மை எப்ப நீங்க முழுசா உணர்றீங்களோ அப்பதான் எவன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வராது புரியுதா உங்களுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து தெளிவாயிருச்சு இல்ல இதுதான் 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 யார் என்ன சொன்னாலும் இதுதான் அம்மாதான் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து அது வரணும் அதுதான் விஷயமே அது அப்பப்போ உங்களை ஏமாத்தும் இது இல்ல அது இல்லன்னு அது ஏமாத்தும் அதுல நீங்க இதுதான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்பப்போ கண்டிப்பாங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு உதவியா இருந்துச்சு தேங்க்யூ சோ மச் அண்ணா நன்றி அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு அதைதான் சொல்றேன் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் சொல்வதற்கு 1000 கோடி நன்றிகள் உண்டு நன்றி நன்றி நன்றிங்கன்னா ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும்தான் அதாவது நம்மள உதாசீனப்படுத்துறவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கிறது எப்படி அதை மேனேஜ் பண்றதுங்கண்ணா நம்ம கூடவே இருக்காங்க அது ஈவன் நம்ம அம்மா அப்பா இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ரிலேஷன் பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்கும்போதும் நமக்கு நம்மளை உதாசீனப்படுத்துறாங்கன்னு தெரியுது பட் ஹவ் வி கேன் டேக்கிள் வித் திம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி திருத்த முயற்சி பண்ணுங்க திருந்தாத ஜென்மங்களாக இருக்கும் பட்சத்தில் வேற வழியே இல்ல அவங்களை விட்டு விலகியும் போக முடியாது கூடயேதான் இருக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா லேசினஸ்னால உண்மையா சொன்னா சோம்பேறித்தனத்தினால விட்டுட்டேன் மறுபடியும் அதை ரெகுலர் டச் அப் பண்றேன் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த கர்ம வினையா என்னன்னு தெரியலீங்கன்னா எந்திரிக்க முடியல இனி ரெகுலரா பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ண முடியாது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணி எந்திரிச்சு பழகணும் அதாவது எந்திரிச்ச உடனே உங்களுக்கு ஏன் வந்து பல பேர்னால அது எந்திரிக்க முடியலன்னா அலாரம் அடிக்கும் 3:30 அதுல லைட்டா கண்ணை முழிப்பீங்க கண்ணை முழிச்சிட்டு பெட்லயே படுத்துட்டு கூடாது படாருன்னு மேல எந்திரிச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் அது எவ்வளவு டயர்ல இருந்தீங்களா அப்படி எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஈஸி ஆயிடும் நீங்க பெட்லயே படுத்துட்டு இருக்கீங்க இன்னொரு 5 நிமிஷம் ஸ்னூஸ் வைக்கிறேன் நானு இன்னும் அஞ்சு நிமிஷம் ஸ்னூஸ் வைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்தீங்கன்னா அசத்திரும் ஏன்னா 3:30 அவ்வளவு ஒரு உயர்ந்த கட்டம் அது அவ்வளவு வேற லெவல்ல இருக்கும் அந்த தன்மையில உங்களுக்கு தூக்கம் அப்படி வரும் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க அது நீங்கதான் வேற வழியில் நீங்க பிராக்டிஸ் பண்ணியா சரிங்கண்ணா உங்களோட பிளஸிங்ஸ்ங்கண்ணா
எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். குருமார்களின் அருளாசிகள் பெற்று உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதற்கு அந்த பொருள் பரம்பொருள் துணை நின்று வழிபுரியட்டும். வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி நன்றி. ஜெகதீஷ் பேசலாம், பேசுங்க ஜெகதீஷ், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சொல்லுங்க ஜெகதீஷ். சார் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன், நெட்வொர்க் இஷ்யூல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். சொல்லுங்க சார். ஒண்ணுல சார், கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணேன், கிளாஸ் அட்டெண்ட் பண்ண உங்க பிராக்டிஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க. அதான் சார், கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணி உங்க நீங்க என்னென்ன சொன்னீங்களோ எல்லாமே தெரிஞ்சிச்சு. என்னென்ன நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். பட் என்னன்னா சார், எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்களா சார், எல்லாமே மாய, எல்லாமே வந்து இறைவன் செய்யறதா நடக்குது, எதுவுமே நம்ம இஷ்டப்படி நடக்குதுன்ட்டு. அப்ப ஒரு சின்ன சின்னதா எதனா ஒரு முயற்சி எதுவும் பண்ணக்கூடாதான்னு என்னோட கேள்வி சார். நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணீங்கனாலும் நடக்கிறதா நடக்கும், சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்னா, உங்களோட முயற்சியை 100% எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நடக்காம போனா இறைவன் பண்றாருன்னு அதுக்குண்டான முயற்சியை எடுக்காம இருந்துறாதீங்க. என்ன சார், இப்போ வந்து ஒரு 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 கம்பெனி இப்போ வேலை செய்யறேன், இப்போ ஒரு கம்பெனி வேலை செய்யறேன், சம்பளம் 10 months ரொம்ப பெட்டப்பாயி, ஒரு வருஷமா ட்ரை பண்றேன், அந்த பண்றோம் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் இது, விதியா இல்ல என்ன தலைவலியா எனக்கு தெரியல, கிடைக்காது அப்படின்ட்டு ரொம்ப. அதுல என்ன டவுட் உங்களுக்கு, தலைவிதியான்னு பெருசா பில்டப் ஆக சொல்றீங்க. தலைவிதி தான் கர்மானாலதான் நடக்குது, தலைவிதினாலதான் நடக்குது. நீங்க என்ன பண்ணணும்னா, இதனால அருகே நீங்க செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு, ஒரு ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலோ இல்ல தனியா உங்க ரூம்குள்ள கூட போய்க்கங்க, பிடிச்ச சாமியோட போட்டோவையோ இல்ல குருவோட போட்டோயோ முன்னாடி வச்சு கத்தி கதறி கண்ணீர் விட்டு அழுங்க. முதல்ல உங்களுடைய கர்ம பதிவு எல்லாம் கண்ணீரா வெளியில வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இதனால வரைக்கும் நீங்க பல பேருக்கு தப்பு பண்ணிருக்கீங்க, நான் பண்ணிருக்கேன், இவங்க பண்ணிருக்கீங்க, எல்லாரும் பண்ணிருப்போம். அதனாலதான் மனுஷனா இருக்கும், மனுஷனா தப்பு பண்ணதுனாலதான் மனுஷனா இருக்கிறோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எவனுமே இன்னைக்கு தப்ப ஒத்துக்காதனாலதான் குடும்பத்துல பிரச்சனையே. நானும் தப்பு பண்றேன்னு ஒத்துக்கிட்டாவே குடும்பத்துல பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா, நானும் தப்பு பண்றேன்னு தன்மையில இருக்கிறவன் அடுத்தவங்க தப்பு பண்ணும்போது அனுசரிச்சு போவான். நான் எப்பயுமே கரெக்டா தான் பண்றேன்ற தன்மையில இருக்கிறவன் தான் அடுத்தவங்க பார்த்தா போக வந்துகிட்டே இருக்கும். என்னன்னா வந்து கேட்டீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட அந்த தலைவிதி கர்ம பதிவுனாலதான் நடக்குது. உங்களுக்கு பிடிச்சது நடக்கணும்னு வேண்டாதீங்க. ஏன்னா பிடிச்சது நடக்கிறதா நிறைய பிரச்சனை இருந்தாலும் இருக்கும். எனக்கு எது தேவையோ எது நல்லது நடக்கணுமோ அதை நீங்களே நிகழ்த்துக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுங்கிறது நடக்கும். ஏன்னா எனக்கே நல்லதுன்னு இத்தனை வருஷம் நான் வேற எதையோ நினைச்சிருக்கேன், ஆனா இன்னைக்குதான் தெரியுது என்னோட நல்லது வேற அப்படின்றது. அது எனக்கே ரொம்ப லேட்டரா தான் ரியலைஸ் ஆகுது. அது அது அப்ப என்னன்னா, அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ண வைக்கிறது மிக சரியான டைம்ல தான் ரியலைஸே பண்ண வைக்கிது. அது வரையும் அது காட்ட மாட்டேங்குது, பக்கத்துல இருந்தாலும் காட்ட மாட்டேங்குது, நமக்குள்ளே இருந்தாலும் காட்ட மாட்டேங்குது. அப்ப என்னன்னா, குருவை சரணாகதி அடையீங்க, குரு கிட்ட உங்க வேண்டுதலை வச்சுக்கிட்டே அவங்க எங்களை நல்லபடியா வழி நடத்துங்க, நல்லபடியா வழி நடத்துங்க மாத்துங்க, உங்க பொருளாதார பிரச்சனை மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் விலக்கி கொடுத்துருவாரு, மெய்ஞானத்தையும் கொடுத்துருவாரு. அதான் சார், சார் நான் வந்து ரொம்ப ஜாஸ்தி சிவன் தான் கும்பிடுது சார். அது வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப இருக்கும், சிவன் சிவபெருமான் தான் ஜாஸ்தி கும்பிடுது சார். சரி கேக்குது சொல்லுங்க. தெரியாது தமிழ்ல வந்து மனமற்ற நிலைக்கு போகணும், ரொம்ப கான்சியஸ். இப்ப ஒரு வேலை ஒரு 8 months வேலை செஞ்சாலும் அது 12 மணி நேரம் ஆகுது சார். ஏன்னா மன அந்த அளவுக்கு அலை மாதிரி போடிட்டே இருக்கு சார். இதுதான் சார் என்ன கேள்வி. மனம் நின்றுச்சுன்னா நீ சமாதிக்கு போயிருவப்பா. என்னப்பா பெரிய பெரிய மேட்டர்லாம் அசால்ட்டா கேக்குற, நீ மனம் நிக்கிறன்றியப்பா. மனம் சமாதின்னு அர்த்தம்ப்பா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் தான் வருவோம், வேற பயிற்சி பண்றது மட்டும்தான். மனசு நிக்கிறதுக்கு உடனே எப்படி நிக்கும், அது நல்லா பயிற்சி பண்ண பண்ணதான் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க கடைசி செகண்ட் வரைக்கும் ஓடும், படார்னு ஒரு நாள் நிக்கும் அந்த மைண்ட். அது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சார், அது பண்ணிட்டு தான் இருக்கு சார். அது கூட நீங்க வந்து யோகாசனம் பண்றீங்க சார், எல்லாம் அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணுங்க, யோகாசனம் தெரிந்தவர்கள் யோகாசனம் நிச்சயமா பண்ணணும். ஏன்னா
பிளெக்சிபிலிட்டி அதிகமாகும் போது சீக்கிரம் சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகும், சீக்கிரம் நரம்புகள் வேலை செய்யும், சுஷ்முனா சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகும். அதான் சார் இந்த யோகாசனம் தான் சார். சார் இன்னொன்னு என்ன சார், ஒரு 10 மாசம் யோகாசனம் பண்ணியா, யோகாசனம் பண்ணக்குள்ள எனக்கு சார் அது என்ன அந்த என்னன்னா யோகாசனம் பாட்டு நான் பண்ணு பண்ணிட்டு இருக்கேன், பட் என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் வேற எங்கோ எங்கெங்கோ மைண்ட் போயிட்டு இருக்கு சார். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி இதுக்கு வந்து தமிழ்ல வந்து இதுக்கு தமிழ்ல மிக அழகான ஒரு பேர் இருக்கு, கொழுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஏன் யோகாசனம் பண்ணும்போது எதுக்கு போகுது மைண்ட், நீங்கதான் சீரியஸா சார், சீரியஸா சார் நான் இன்னைக்கு காலைல எஞ்சி பண்ணிக்கிறேன் சார். என்ன சார் இது ஒண்ணுதான் சார் என்னால, அது வந்து என்னன்னா மொட்டை மாடில பண்றேன்னு சார், இல்ல மன என்னன்னா இந்த ஃபியூச்சர், ஏன்னா எனக்கு 26 வயசு தான் ஆகுது, ஃபியூச்சர் பத்தி அதிகமா திங்க் பண்றதுனால வந்து என்ன சில. ஆனா ஒரு சில நேரத்துல வந்து அது ஏதோ ஒண்ணு டக்குன்னு அந்த யோகாசனம் பண்ணக்குள்ள எனக்குள்ள ஒண்ணு ஆயிடுச்ச உடனே அன்னைக்குள்ள பிளிஸ்ஃபுல்லா இருக்கு சார். இதுதான் சார், இதுதான் எனக்கு எப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டாலும் பதில் சின்னதுதான்ப்பா, யோகாசனம் பண்ணிட்டு மூச்சு பயிற்சி பண்ணுப்பா, சரியாயிருப்பா, நல்லா இருப்பா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார், நன்றி. வாழ்க வளர்க உயர்க, மென்மேலும் உயர்ந்த இடைய வாழ்த்துகிறேன். ராதா கேசி நீங்க பேசலாம். குருவே சரணம். குருவே சரணம். ஐயா ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், என்ன காரியம் பண்ணாலும் எப்படி கன்சிஸ்டன்டா பண்ணிருந்தது? ஏன்னா ஒரு நாளைக்கு பண்ணும் போது ரொம்ப அப்படியே மோட்டிவேஷனோட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா பண்றது சாதாரண ஆளுங்களால பண்ண முடியாது. ஏன் அது நல்ல விஷயத்த பண்ணவே முடியாது. கான்சியஸ்னஸ் அதிகமா இருக்கிறவனாலதான் பழக்க வழக்கத்தை மாத்தி வேற பழக்கத்துக்கு கொண்டு போக முடியும். விழிப்புணர்வு நிலையோட இருந்து இதை பண்ணக்கூடாதுன்னு மாத்தணும். அது கம்மியா இருக்கிறவங்களால பண்ணவே முடியாது. அப்போ உங்க பழக்கத்துக்கு வேற மாத்தணும்னா கான்சியஸ்னஸ் எப்பயுமே இருக்கணும். எப்படி கான்சியஸ்னஸ் ஆகும், எது பண்ணாலும் கவனிச்சு பண்ணுங்க. ஒரு ஹேபிட் அடுத்த டைம் தப்பா பண்ணும்போது அதை மாத்தணும்ன்ற எண்ணம் வரும், அதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போதுதான் மாறியுது. இது ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை இல்லை, சில பேருக்கு வருஷம் கணக்குல கூட ஆகலாம், அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. சில பேருக்கு ஒரு சில வாரங்கள்லயே ஆகலாம், சில பேருக்கு சில மாதங்களில் ஆகலாம், ஆட்களை பொறுத்தது. இதுக்கு ஏதாவது பயிற்சி, ஏதாவது இதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மனதை கவனிங்க, அவ்வளவுதான். இது எப்ப எப்பயோ சொல்லி கொடுத்துட்டு மனசை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சீங்க, அதான் விழிப்புணர்வு பயிற்சி. ஓகே, மனசுல எந்த தாட்ஸ் ஓடினாலும் அந்த தாட்ஸ் பின்னாடியே ஓடாம, அது வேண்டாம்னு சொல்லி விலக்கியும் விடாம அதை கவனிக்க ஆரம்பிங்க. அதை ஓட விடுங்க, அது ஒரு காட்சியா ஓட விடுங்க. அந்த மைண்ட் ஓட விட்டீங்கன்னா போதும், ஆனா பின்னாடி ஓடாதீங்க. அது இஷ்டத்துக்கு கதகதையா சொல்லணும், அதை கவனிச்சு அதை பாஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே, ஐயா பிளெஸிங்ஸ் வேணும், அவ்வளவுதான். எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினால் மிகுந்த பொருளாதாரம் பெற்று, மிகுந்த மனநிறைவு பெற்று, நிம்மதி பெற்று, உயர்ந்த நிலையை அடைய வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி நன்றி, டேக் கேர். ஹேமலதா வெங்கடேசன் நீங்க பேசலாம். தம்பி வணக்கம்ப்பா. வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேன்ப்பா. வணக்கம் வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுமா சொல்லுங்க. கேக்குதாப்பா? கேக்குதுமா கேக்குதுமா சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு கேள்விதாப்பா, ஆன்மாவும் உயிரும்னா இல்ல வேற வேறையான்னுங்களாப்பா? இல்லப்பா இப்போ இந்த இறந்துறாங்கல்லப்பா, இந்த கொரோனால நிறைய பேர் இப்ப இறந்துட்டாங்க, உயிர் போயிட்டு ஆன்மாவும் சாந்தி அடையணும்ன்றாங்க. ஒண்ணான்னு சும்மா நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வேற வேறதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்ஸ் போனீங்கன்னா உயிருக்குள்ள என்ன என்ன இருக்கு, அப்ப அதை தாண்டி என்ன இருக்கு, அப்புறம் ஒளியை பிரிச்சா என்ன இருக்கு, அப்புறம் இருளுக்குள்ள போனா என்ன இருக்குன்னு அது இன்னும் போயிட்டேதான் இருக்கும். நிரந்தரம் இதான் எண்டுன்றது எதுவுமே கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களை குழப்புற கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் கண்டுபிடிக்க பாருங்க. அதுக்கு பதில் கண்டுபிடிக்கலனாலும் அந்த ஒரு கேள்வி உங்க நிம்மதியை குலைக்காம பாத்துக்கங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு கேள்வினாலும் நிம்மதி இழந்துகிட்டே இருப்பீங்க. அப்ப நான் என்னதான் பண்றது, அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா ஒண்ணு தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா பாருங்க, இல்ல தனக்குள்ளேயே கேள்வி எழுதான்னு பாருங்க, இல்லன்னா அந்த கேள்வி எனக்கு அவசியம் இல்லைன்ற முடிவுக்கு போயிடுங்க, புரியுதா? இல்லன்னா உங்களோட அமைதி என்பது குலையும் மைண்ட்ல வச்சு. சரி சரிப்பா, நன்றி நன்றி, உங்களோட பிளஸிங் கொடுங்கப்பா. எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றிப்பா நன்றிப்பா, நன்றி நன்றி. சாந்தகுமார் நீங்க பேசுங்க. ரொம்ப நன்றிப்பா. சார் குருவே சரணம். குருவே சரணம் சொல்லுங்க சாந்தகுமார்.
முன்னாடி எனக்கு ஆன்மீகத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். உங்களோட வீடியோ பார்த்தா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது. ரொம்ப நன்றி உங்களுடைய, நீங்க கிடைச்சது புரிய பாக்கியமா தான் நினைக்கிறேன். ஐ மீன் எல்லாருக்கும் நான் அப்படியேதான் ஃபீல் பண்ணுவாங்க நானும் நினைக்கிறேன். அப்புறம் என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு சோ இந்த சின்ன சின்ன இந்த போட்டி பொறாம அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஜென்ரலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொலீக்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், மெயினா ரிலேட்டிவ்ஸ் எஸ்பெஷலி, ஆக்சுவலா அந்த போட்டி பொறாம லைட்டா இருந்துட்டே இருக்கு சார். அதுல இருந்து வெளியே வரணும்னு பாக்குறேன், என்னால வெளியே வர முடியல. இந்த போட்டி பொறாமல அவங்களுக்கு சாகுற வரைக்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள உண்மையாவே அதை நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே இறைவனா பாருங்க, எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது ஒரே ஆன்மாவா பாருங்க. அப்போ அடுத்தவன் மேல போட்டி பொறாம வராது. எப்போ ஒருத்தனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாக்குறீங்களோ அப்பதான் அந்த திமுரு பாகுபாடு வரும். எல்லாருக்குள்ளே இருக்கிறது இறைவன் தான் பாக்குறப்ப அந்த பாகுபாடே வராது. இது ஒண்ணு மெயினா இப்படி பாருங்க. ரெண்டாவது, எந்த எண்ணங்கள் போட்டி பொறாமைய பத்தி எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதுக்கு தீனி கொடுக்காதீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அது அது வந்து தவறுன்னு சொல்லி அதுக்கு அதுக்கிட்டே பேசி புரிய வைங்க. அது புரிஞ்சுக்கோ ஒரு கட்டத்துக்கு மேல. ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே, நான் 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 ட்ரை பண்ணி தான் சார். ஆனா கூட இருக்கிறவங்க உசு பேத்திட்டே இருக்காங்க சார், எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அது எப்பயுமே உலகமே உங்களை கெடுக்கிறதுக்குதான் முயற்சி பண்ணும். மொத்த உலகமும் உங்களை நல்லா இருக்கிறக்காக போராடல, மொத்த உலகமும் உங்களை கெடுக்கிறதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. மொத்த உலகத்தையும் எதிர்த்து நின்று நீங்க போராடிட்டு இருக்கீங்கன்றது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. ஆன்மீகம் என்பது அப்படித்தான். ஓகே சார், ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க பிளெஸிங் கொஞ்சம் வேணும் சார். எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினால் மெய்ஞானம் விளங்கி உயர்ந்த நிலை அடைய வேண்டுகிறேன். வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வினிதா, நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க வினிதா. ஹலோ, சொல்லுங்க வினிதா. அண்ணா குருவே சரணம். குருவே சரணம், சொல்லுங்க வினிதா. அண்ணா, எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நான் வந்து யூடியூப் இப்பதான் சமையல் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், அதனால அது அப்லோட் பண்ணி அதுல வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம்ட்டு நினைக்கிறேன். அது வந்து சரியான விஷயமா இல்ல தப்பான விஷயமா? ஏன்னா வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, இந்த ருசிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. இந்த ஒரு ஃபீல்டே ஒரு அந்த மாதிரிதான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லம்மா. தொழில் பண்ணுவதில் தவறே கிடையாது. தொழிலில் உயிர் கொலை செய்வதுதான் தவறே தவிர, மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சமையல் செய்றீங்க, வீடியோ எடுத்து போறீங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லம்மா. ஓகே ஓகே, நான் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னொரு டவுட் இருக்குண்ணா எனக்கு. இந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஆன்ம நிலையிலேயே வந்து முக்தி அடையாதவங்க தான் வந்து மனிதர்கள்லாம் வந்து பிறப்பெடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம முக்தி அடையலைன்னா கூட ஆன்ம நிலையில போயிட்டு ஒருவேளை நம்மளோட குரு அவங்க அருளால நம்மளால அடைய முடியுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்விண்ணா. பயிற்சி செய்வது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, அதற்குண்டான ரிசல்ட்டை கொடுக்கறது பரம்பொருளோட வேலை. அது என் வேலையே கிடையாது, யார் வேலையும் கிடையாது. அவன் மட்டும்தான் முடிவு பண்ணுவான், கிடைக்குமா கிடைக்காதா, எங்க போய் லேண்டாவும், நல்லா இருக்குமா, ஏசி இருக்குமா ஏசி இருக்காதா, போர்வை கொடுப்பாங்களா, சொற்றலாம் இருக்குமா, இது இந்த திங்கிங்லாம் வேண்டாம். எதுவுமே இருக்க கூடாது. ஜீரோக்கு போகணும். ஜீரோக்கு போற இடத்துல சொற்று இருந்ததுன்னா எப்படி? சரிங்க அண்ணா. ஆனா இன்னொரு டவுட், இப்போ நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன், நான் எக்ஸசைஸ்க்காக அப்படி பண்ணும்போது கபாலபத்தி வந்து முன்னாடி இருந்தே பண்ணுவேன். இந்த பயிற்சி பண்ணதும் போது எனக்கு அதான் நான் பண்றேன். அப்போ வந்து எனக்கு நெத்தியில எப்படி சொல்றது, அது வெளியே சொல்லலாமா என்னன்னு தெரியல, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இங்க இருந்து ஏறுது. அப்புறம் மேல எப்பவுமே ஒரு இது இருந்துட்டே இருக்கு. நான் அந்த கபாலம் மேல சொல்லுவேன். சரிங்கண்ணா. அண்ணா இன்னொரு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் எனக்கு. நான் ஏற்கனவே வந்து வீட்டுல ஒல்லியா இருக்க ஒல்லியா இருக்கேன்னு சொல்லி திட்டே இருக்காங்கண்ணா. நான் இப்ப அரை வயிறு வந்து சாப்பிட என்னால முடியும்ண்ணா, எனக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்ல. அரை வயிறு தான் சாப்பிடுறேன், இந்த நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றேன்னா. ஆனா இன்னும் ஒல்லியாயிட்டே போறேன், 3:30 எழுந்திருக்கிறேன். சோ அதனால கொஞ்சம் உடம்பு ரொம்ப டல் ஆயிருது. ஆயிருச்சுண்ணா. நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி பேசிருக்கேன் பேபிக்காக. என்னன்னா கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் ரொம்ப இப்ப எடுத்த உடனே உயர்ந்த யோகி மாதிரி இது பண்ண வேணாம். கொஞ்ச நாளைக்கு ஜாலியா வாழுங்க, கணவன் மனைவி வாழ்க்கையே வாழுங்க, சந்தோஷமா இருங்க, பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா இந்த ஆக்சுவலா நியாயப்படி பார்த்தா ஒருத்த அரை வயிறு தான் சாப்பிடணும், அதுதான் நிஜம். ஆனா இன்னைக்கு அரை வயிறு சாப்பிட்டா உடம்பு குறையுதுன்ற அளவுக்கு பேசுங்க. உங்களுக்கு போய் நான் என்னன்னு சொல்றது, அரை வயிறு சாப்பிட்டீங்கன்னா தான் எனர்ஜியா இருப்பீங்க.
பட் வேற வழி இல்ல, கணவன் விருப்பப்படுறாருன்னா சாப்பிட்டுக்கோங்க, ஊட்டி விடுறாருன்னா வாங்கிக்கோங்க, அவர்தான் எப்பயாவது ஊட்டி விடுறாரு, அதே வேணாம் நீங்க அப்படி. சரிங்க, நன்றிமா, நன்றிமா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா உங்களோட ஆசீர்வாதம், எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும், உயர்ந்த நிலைக்கு நீங்க போகணும், வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. நித்யா நீங்க பேசலாம். கேக்குதா? சொல்லுங்க நித்யா. இப்ப நம்ம தர்மம் பண்றோம் இல்லையா, நம்மளே கர்மாவை கழிக்கணும் நினைச்சும் பண்றோம், நல்ல எண்ணத்தோடையும் பண்றோம், சில பேர் அதை தப்பான வழியில யூஸ் பண்ணிட்டு இப்ப ஏமாத்துற மாதிரியும் இருக்கிறாங்க. இப்ப குடுக்கறதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு, அதுக்குண்டான கர்மாவும் அவன் அனுபவிப்பான். நீங்க தப்பான ஆளு கொடுத்தாலும் அவன் மிஸ்யூஸ் பண்ணாலும் பிரபஞ்சம் என்ன பண்ணுனா, நீங்க நல்ல தன்மையில அவனுக்கு கொடுத்ததுனால அந்த பணம் வேற ஏதாவது ஒரு ரூபத்துல கரெக்டான ஆளுக்கு போய் சேர்ந்துடும். கவலை பண்ணுங்க. இது ஒண்ணுதான் எனக்கு டவுட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, அவங்க சில சிலமே மனம் திருந்தி வந்து இல்ல என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே மாதிரியே நம்மள ஏமாத்த பாக்கும் போது என்ன பண்றது? மன்னிக்கிறதுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல, மன்னிப்பு கேக்குறதுக்கு அவன் சின்ன ஆள் கிடையாது. இறைவன் நிகழ்த்தினா, நம்மள ஏமாத்தினா, இப்ப மறுபடியும் இறைவன் நிகழ்த்துறா, மன்னிச்சுட்டு போயிருங்க அவ்வளவுதான், மறுபடியும் அடுத்த டைம் கவனமா. ஓகே, ரொம்ப அவ்வளவுதானே? அவ்வளவுதான். எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்க மியூட் பண்ணி. ரொம்ப நன்றி. சொல்லுங்க சரண்யா. வணக்கம். உட்கார முடியல, நான் ஒரு நாள் கூட உட்கார்ல, அது ஏன்னு எனக்கு தெரியல. என்னால எந்திரிக்க முடியலன்றது கிடையாது, எந்த தடங்கள்லாம் கிடையாது, எனக்கு ஆனா உட்கார முடியல, ஏதோ என்ன உட்கார விடல, அது என்னன்னு எனக்கு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட உட்கார்ல, லைக் டைம்னா இப்ப கூட நான் உட்கார்றேன். இருங்க, இந்த நினைப்பிலேயே அப்படியே இருங்க 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 இருங்க. சில சில பல மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழும், நிகழும் போது ஒரு முடிவுக்கு வருவீங்க. உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன்னு சொல்லலப்பா, நீங்க அந்த அந்த விஷயம் நிகழ்றப்போ ஆட்டோமேட்டிக்கா உட்காருவீங்க. அது வரைக்கும் இது எப்படின்னா, இந்த நெருப்பு பத்த விஷயம் அணையாது, இது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பண்ணாம இருப்பானா, நம்ம கான்சியஸ் தெரிஞ்சுட்டே இருக்கும், பண்ணணுமே 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 இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நான் ஃபோர்ஸ் பண்ணல, அத அது தாட் இருக்கு, ஆனா ஏதோ என்ன ஸ்டார்ட் அது நிகழும் போது நீங்க விட்டுருங்க. ஆனா அதனால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நான் பண்ணாம இருக்கேன் எல்லாம் போகாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, பண்ணும்போது அது அதுவே நிகழ்த்தும். ஆனா இது இந்த மாதிரி சமயத்துல இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்மளே நம்மள சரி கட்டி புரிய வச்சு பண்றது ரொம்ப சிறந்தது. எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும், எல்லா மனக்கவலைகளிலும் இருந்து வெகு விரைவில் வெளியே வந்து உயர்ந்த நிலையான மெய்ஞானம் பெற எல்லாம் நல்ல பரம்பொருளை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். சிவா நீங்க பேசலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சிவா, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். ஆக்சுவலா நான் இப்ப லாஸ்ட் ஆறு மாசமா வந்து இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ பயிற்சி பண்ண வந்து நமக்கு வந்து எல்லாம் இருக்கிறதே வந்து நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. ஆனா நம்ம சுத்தி இருக்கவங்கலாம் வந்து இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு வந்து நம்மள வந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க சிவா, நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம போதும் நிப்பாட்டிக்கணும், நம்ம முயற்சி பண்ணாலும் இறைவன் கொடுக்க நினைச்சிட்டான்னா நம்மளால தடுக்க முடியாது, அவன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான், நிறைய கொடுப்பான் சில பல காரணங்களுக்கு, சரிங்களா? அப்ப வேண்டாம், நம்மளால தடுக்கவே முடியாது. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு, உண்மை விளங்கிருச்சு, இவ்வளவுதான்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன, அந்த உண்மை தெரிஞ்சா மட்டும் நம்ம போய் தற்கொலை பண்ணிக்க முடியாது, இல்ல வேற எந்த ரூட் வழியாகவும் போய் முக்தி நிலையை அடைய முடியாது. நம்ம டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணியாகும். அப்ப என்ன பண்ணணும், அந்த டைம் வரைக்கும் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம குடும்ப பொறுப்புகளை கரெக்டா முடிக்கிறது, சமுதாய பொறுப்புகளை முடிக்கிறது, அந்த மாதிரியான பகுதிகள் எல்லா வேலையும் செய்யுங்க, அட்டாச்மெண்ட் இல்லாம செய்யுங்க. இதுக்கப்புறம் தான் ஒருத்தனுக்கு உண்மை விளங்கினதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய பொறுப்புணர்வே இருக்கு. அது பல பேருக்கு தெரியறது இல்லை. சமுதாயத்தை திருத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம், முடியலையா அட்லீஸ்ட் நம்மளோட கடமைகள் இருந்தாவது ப்ராப்பரா முடிச்சுட்டு வெளில வரும். கடமைகளை முடிக்காம வெளில வரீங்கன்னா முக்தியே கிடையாது. மைண்ட் வச்சு சரி. அப்புறம் நான் வந்து ஆக்சுவலா லாஸ்ட் டிசம்பர்ல வந்து அல்கமி வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கேன். சோ ரெண்டு பயிற்சியும் நான் ஃபாலோ பண்ணலாமா, இல்ல எந்த பயிற்சியும் ஃபாலோ பண்றேன்? ரெண்டுமே பண்ணலாம், அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம். அதுக்கு பேர் வாசி பிராணாயாமம் சொல்லுவாங்க, அது அரை மணி நேரம் பண்ணுங்க. அந்த ஆவுமா சொல்லி கொடுத்துருப்பாரு, அது அது நீங்க பண்றீங்களோ பண்ணியாது செகண்டரி. அந்த வாசிப்ப கதாகதம் மேல கீழே ஏற்றி இறக்கும் போது அது ஒரு ஹாஃப் அன் அவர். அதை முடிச்சுட்டு நான் சொல்லி கொடுத்த இந்த பரம்பொருள் யோகம் நிஷ்டை, இது ஒரு ஹாஃப் அன் அவர் நிஷ்டை பயிற்சி.
அதிகப்படுத்திக்கிட்டே போக போக ஸ்டில்னஸ் அதிகப்படுத்துங்க. உடல் மனம் பொருள் எதுவும் ஆடாம இருந்தது அப்படின்னா சமாதி சீக்கிரம் கைவிடும். நன்றி. எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கட்டும். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பானு நீங்க பேசலாம். பானு இருக்கீங்களா? இருக்கேன் மகாவிஷ்ணு. நான் சொல்லுமா, நீங்க பேசலாம். என்னன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இப்ப என்னன்னா வினோத் சார் மூலமா எனக்கு அது சரி பண்ண முடியும் சொல்லிருக்காங்க. அது சரி பண்ணலாமா இல்ல அது என்னோட கர்மாவா அதோடய சரி பண்ணலாமா? 100% சரி பண்ண முடியும்னா கண்டிப்பா சரி பண்ண முடியும். பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஓகே ஓகே. இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா இப்ப டாக்டர்ஸ்ல வந்து மத்தவங்களை கியூர் பண்றாங்க, அதெல்லாம் நல்ல வினையில போகுமா இல்ல கர்ம வினைக்கு போயிடுமா? எல்லா நீங்க நல்லா புரிஞ்சுக்கமா, கர்ம வினைனா போல என்னன்னு தெரிஞ்சுக்கமா. கர்மம்னா செயல்னு அர்த்தமா. அந்த செயல் செய்யறதுனால ஒரு விளைவு ஒண்ணு நடக்குமா, அதுக்கு பேரு வினை அப்படின்னு அர்த்தம். செய்த செயலினால் நிகழ்ந்த வினை அப்படின்னா எது? இந்த ஏசி எடுத்து இந்த ஏசி ரிமோட்டை எடுக்கிறேன், ஏசி ஆன் பண்றேன், ஏசி ரிமோட்டை எடுத்துட்டேன்றது செயல், ஆன் பண்ணிட்டேன்றதும் செயல். ஏசி வெளியில வருது பாத்தீங்கன்னா இது வினை, கரெக்டா? அது போல எந்த செயல் செய்தாலும் அதற்கு பெயர் கர்மம், அந்த கர்மத்தினால் நிகழ்வதற்கு பெயர் வினை, கர்ம வினை. இல்ல நீங்க நீங்க வந்து சரி ஓகே. அந்த மாதிரி இப்ப டாக்டர் வந்து ஒரு செயல் ஆபரேஷன் பண்றாங்க, அதை பண்றாங்க, இல்ல மத்தவங்களுக்கு திருத்துறாங்க, இது பண்றாங்கன்னா அதுவும் ஒரு கர்ம வினை தான். அது நல்ல கர்ம வினையா கெட்ட கர்ம வினையான்லாம் இப்ப யோசிக்க வேணாம். அவரவர் கடமைய அவங்க அவங்களுக்கு, இப்போ நான் நினைச்சாலும் டாக்டர் என்னால படிக்க முடியல, அப்ப அவங்களுடைய கர்மாவின் படி அவங்க டாக்டரா இருந்து சில விஷயங்களை கழிக்கணும் இருக்கும், அதனால அந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆசைப்பட்டு போய் கத்தி பிடிக்கணும்னு நினைச்சாலும் கத்தி பிடிச்சி காய்கறி கட் பண்ணலாமே தவிர போய் மூளையை கட் பண்ண முடியாது, உன்ன போய் இதயத்தை கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த அந்த குறுப்பினா எனக்கு இல்ல. அப்ப என்னன்னா உங்களுக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் தான் ஞானத்துக்கு பிரச்சனையே. ஏன் அப்படின்னா எல்லா கேள்வியும் பதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட இந்த கேள்வி எனக்கு அவசியமானு திங்க் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடும். இப்ப இந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, டாக்டர் பத்தி தெரிஞ்சுட்டு நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லை, நான் என்ன பத்தி பார்த்தா மட்டும் போதுன்ற மனப்பக்குவத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கேள்வியும் வந்திருக்கு. இல்ல தங்கச்சி அந்த மாதிரி படிக்கிறாங்க, சோ நான் அத தெரிஞ்சுக்கணும். படி அவங்க டாக்டரா போனா தான் அது இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க டாக்டர் வேலை கிடைக்கல. ரமண மகரிஷி வந்து ஒருத்தவங்களை வந்து சரி பண்ணினால அவங்களுக்கு கேன்சர் வந்ததா நீங்க சொல்லி இருக்கீங்க. அது அது மட்டும் கூட காரணம். இப்போ மகாவிஷ்ணு ஒரு மிகப்பெரிய ஞானி ஆயிட்டா, ரமண மகரிஷியை ஸ்கேன் பண்ணி சொல்றாருன்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, அதுவும் ஒரு காரணம், அவ்வளவுதான். அது கூட இன்னும் வேற எது கூட காரணம், அவரோட கர்ம வினைகள்ல இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியல. அது அவரையும் பிரம்மத்தையும் பொறுத்தது. சரிங்க, நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எல்லாம் உள்ள பரம்பரும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாலாம்பிகா நீங்க பேசலாம். பாலம்பிகா இருக்கீங்களா? குருவே சரணம். குருவே சரணம், சொல்லுங்க. கேள்விகள் ஒண்ணு இல்ல, பட் வந்துட்டு ஒரு ஷேரிங் மட்டும் உண்டு. நீங்க பண்ற இந்த வீடியோஸ்ல ஒரு 1 month பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. இளைஞர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அது பெரிய விஷயமா ஆகணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ. நன்றி. எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி. கோவிந்தராஜ் நடராஜ பிள்ளை, நீங்க பேசிட்டீங்களாமா? கோவிந்தராஜ் நடராஜ பிள்ளை, கோவிந்தராஜ் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வரல. குருவே சரணம். குருவே சரணம், வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஐயா, இப்போ எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், எனக்கு ஆன்மீகத்துல டோட்டலா வந்தணும். ஒரு விவசாயம் ஒரு 2 acres வச்சுட்டு பயிர் வச்சிருக்கேன், நெல் எல்லாம் வாங்கிருக்கு, அது இந்த பரம்பொருள் எடுத்துக்கணும், டேக் ஓவர் பண்ணணும். அதுக்கு நான் கூலி ஏழை வேலை செய்யணும் ஐயா.
ஒண்ணும் புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க இருங்க, இவ்வளவு வேகமா மிகப்பெரிய தத்துவத்தை எதுவும் சொல்லிட்டீங்க, சொல்லுங்க என்ன சொன்னீங்க ஐயா? இப்போ நான் ஒரு எக்ஸ் ஆர்மியா, பென்ஷன் வாங்கறேன், அதெல்லாம் ஆண்டவன் நல்லா வச்சிருக்கான். உங்க உங்க மூலமா லாஸ்ட் வீக் தீச்சு வாங்க, ஒரு 2 ஏக்கரா நிலம் இருக்கு சொந்த பேர்ல, அதுல அந்த கூலி வாட்ச்மேன் அந்த கூலி செய்யலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். லேண்ட் மேட்டர் மெயினான மேட்டர் வரும்போது மட்டும் வாய்ஸ் கட் ஆகுதுப்பா, என்ன மேட்டர் இது? மறுபடியும் லேண்ட் மேட்டர்ல இருந்து மட்டும் சொல்லுங்க, அந்த இடத்துல மட்டும் வாய்ஸ் கட் ஆகுது. ஐயா, இப்போ இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், அதுல நெல் விளை வச்சிருக்கேன், இப்போ 80-90 மட்டும் நெல் ஆகும். இந்த இது வந்து இது மொத்தமே டோட்டலாவே நம்ம பவுண்டேஷனுக்கு வரணும். ஆசை தீர இந்த என்னுடைய கர்ம இந்த பாவ மூட்டி இந்த நெல் மூட்டையே அதை உங்க பவுண்டேஷன் மூலமா அதை அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையா, பேராசையா. நீங்க வேலையை நான் செய்யணும், உங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணுறேன். நீங்க உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் கூப்பிட சொல்றேன். நம்ம நம்மளோட ட்ரஸ்டி மாரின்னு ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிடுவாரு, பேசுவாரு, உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க. ஏப்பா, நம்ம ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு பெரிய இல்லப்பா, நான் அன்னதானம் பண்ணுவேன். ஆசீர்வாதம் பண்றதுல எனக்கு தெரியாது, குருநாதர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். அன்னதானம் பண்றதுக்கு எனக்கு தெரியலையா, அந்த அளவுக்கு அறிவு இல்லையா, உங்களு மூலமா பண்ணையா? பண்ணிடுவோம், பண்ணிடுவோம். நம்பர் சொல்லுங்க. 6608 9 4 6 0 4 8 9 6 8 0 4 8 9 சரிங்க சிறப்பு நான் கூப்பிட சொல்றேன் மாரின்னு ஒருத்தர் கூப்பிடுவோம் நன்றி திருவடி வணங்குறேன் எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நன்றி சிவ 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 ஓம் சிவ அடுத்து நீங்க மியூட் பண்ணிக்கலாம் அடுத்து மாலதி நீங்க பேசலாம் மாலதி இருக்கீங்களா? மாலதி பேச மாட்டாங்க. மோனிகா நீங்க பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். சார், நீங்க பிளஸ் பண்ணனும் எங்களுக்கும் ஃபேமிலிக்கும். வேற எதுவும் க்வெஸ்சன்ஸ் இல்ல சார். எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். மெய்ஞானம் விளங்கி உயர்ந்த நிலை அடைய எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்திக்கிறேன்மா. வாழ்த்துக்கிறேன், நன்றி. நன்றி ஐயா. அப்புறம் என் பையன் கொஞ்சம் நல்லா கீழ்படிஞ்சு அவன் நல்லா படிச்சு வரணும் ஐயா. இல்லையா, அவன் குறிப்பிட்டு ரொம்ப இதுவா இருக்கா, சோ அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் மட்டும்தான் அவனை இது கவனிக்கணும், என் கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டேங்கிறான். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வேற ஒண்ணு பிளஸ் பண்றேன், ஆனா என்ன பிரச்சனை, இன்னும் கண்ட்ரோலே இல்லாம போவான். ஏன்னா மெய்ஞானம் வரணும்னு வாழ்த்திட்டனாவே கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டான். என்ன பண்ணுவீங்க? இல்லையா, கண்டிப்பா வருவான் நம்பிக்கை இருக்கு. பட் உங்களை நீங்க பிளஸ் பண்ண எனக்கு டெக்னிக்கா பிளஸ் பண்ணலாம். எப்படி தெரியுமா பிளஸ் பண்ணலாம்? அதை வேணா குருநாதர் இப்ப எப்படி உங்களை பிளஸ் பண்ண சொல்றாரு உங்க பையன் அப்படின்னா, நீலாயில் நிறை செல்வம் மாண்புகள் நற்பேறு நன்னிலும் நன்மக்கள் எல்லாம் பெற வேண்டும். அம்மா சப்போர்ட்டிவாக இருந்து நியாயமாக நடந்தார், அம்மாவையும் சேர்த்து காக்க வேண்டும். இல்லை என்றால் இவன் மட்டும் தனியாக மெய்க்கான பாய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்ப ஹாப்பியா? ஹாப்பியா, அவன் கீழ்படிஞ்சாலே எனக்கு போதும் ஐயா, வேற எதுவும் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா, ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை தான் வேற மாதிரி சொன்னேன். குழந்தைகளுக்கு நம்ம கத்துக்கணும், குழந்தைகிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. சோ தவறான பாதையில பசங்க போகும்போது வழி நடத்துங்க, மேக்சிமம் அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும் பாருங்க. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசனை இல்லினால் நீல் ஆயுள் நிறை செல்வம் அனைத்து பெற்று நீங்கள் அனைவரும் உயர்ந்த கட்டம் அடைந்து மேன்மை நிலையை அடைந்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இவ்வளவு பொறுமையா இந்த செஷனை இவ்வளவு அழகா உட்கார்ந்து ரசிச்சேன் உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சந்தோஷமான ஆத்மார்த்தமான இதயம் கனிந்த நன்றிகள், வணக்கங்கள். நீங்கள் அனைவரும் கூடிய விரைவில் உங்கள் வாழ்வில் உங்கள் கர்ம வினைகளை கழித்து உயர்ந்த நிலையை அடைய எனது குருவான சத்குருவான ஓம் தத் சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களும், ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளும், பரஞ்சோதி மகானவர்களும், சிவானந்த பரமஹம்சரும், அகத்தியரும், போகரும், புலிப்பாணியும், காலங்கிநாதரும், சட்டைமுனிநாதரும், தேரையரும்,
பதினெண் சித்தர்களும் அனைத்து மகரிஷிகளும் மகான்களும் அனைத்து குருமார்களும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், வாழ்வில் நீங்கள் உயர்ந்த கட்டத்தை அடைய வேண்டும் என்று கூறி தொடர்ந்து பிளஸிங்ஸ் சம்பாதிங்க, உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி 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 மேம்.